அப்பா நீர் எங்களோடு கூட இடைபடு முடியா செபிக்கிறோம் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வர செபிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை வழி தேவனை என் தேவாதி தேவனைமை ஸ்தோதரிக்கிறோம் தோதரிக்கிறோமே ஸ்தோதரிக்கிறேன் கத்தாவே ஆவியானவரே இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்துத்தாவே உடைய கரத்தினால் எங்களை இருக்க பிடித்து கொண்ட முதல் கிருமைக்காக ஆண்டவரே உடைய தாய்வுக்காக நன்றி யேசப்பா நன்றி யேசப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கத்தாவே எசப்பா ஆண்டவரே நாங்கள் குறைவுகளோடு வந்திருக்கிறோம் பிதாவே எங்களையும் ஒரு விசையாண்டவரே எஸ் சப்பா அவடைய திரு ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்த முடியாச் செபிக்கிறோம் எங்களுடைய இறுதி எங்களை கத்தாவே நீர் ஒரு விசையை சுத்திகரிக்க முடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே மகிமையின் தேவாதி தேவனையும் இஸ் தோதரிக்கிறோம் இஸ் தோதரிக்கிறோம் இஸ் தோதரிக்கிறாங்க தாவே அப்பா அமை துதிக்கிறோம் தூதிக்கிறோமை தூதிக்கிறாங்க தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் விதாவே நன்றி ராஜா நன்றி எஸ் சப்பா ஆமாண்டவரே தயவுள்ள என் தேவன் தாமையாண்டவர் எஸ் சப்பா ஸ்தோதரம் ஸ்தோதரம் ஸ்தோதரராஜா கிருபையினால் எங்களை நடத்த செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோதரிக்கிறோம் இஸ் வரே ஸ்தோதிர மாண்டவரே இதனால் ஆராதனையும் கத்தாவே உம்முடைய கரத்தில ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே ராஜா ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் முது கிருபை கூட வரட்டும் ஆண்டவரே ஸ்வோதர மாண்டவரே விசேஷமாக கத்தாவே அப்பா ஆரம்ப முதல் கத்தாவே ஆரம்ப சபத்திலும் ஆடவரைய கிருபை கூட வரட்டும் எஸ்தப்பா பாடல் பகுதியிலும் கத்தாவே முது கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே சங்கீத பகுதியிலும் முது கிருபை இருக்கட்டும் இஸ்தப்பா ஸ்தோதிர மாண்டவரே சர்வ அதிகாரமுள்ள தேவாதி தேவன் நீரை நடத்தி கொடுக்க முடியாது சபிக்கிறோம்

யார் யாருக்கெல்லாம் கத்தாவே நிறைந்த வார்த்தை கொடுக்கிறீரோ எசப்பா ஆவியானவரே நாங்கள் அப்படியாய் விசுவாசித்த அந்த வார்த்தைகளோடு கூட கத்தாவே வளனடைந்து ஆறுதல் அடைந்து ஆண்டவர் எசப்பா நாங்கள் செஞ்சிட எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் சேமிக்கிறோம் இறக்க மாறாண்டுக்கு ஆண்டவரே எஸ்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களோடு கூட கத்தாவே சப்பா முடிய பரிசுத்த ஆவியையும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையிலும் கத்தாவே எங்கள் மீது நிர்வூற்ற முடியாய் பரிசுத்தாவின் நிறைவே கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் நீர் நிர்வூற்றப்போவதற்கு நன்றி கத்தாவே

தேவா வர மறை மர மருஷ வர பல நன்றி ராஜா நன்றி எஸ்ஸப்பா நன்றி எஸ்ஸப்பா சோதரம் ஆண்டவரே ஆனவரே ஆராதனைக்கு கூட கத்தாவே இந்த நாள் ஆராதனை வேலையில் ஆனவரே தடைப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் தேவன் தாமே நீர் கூட்டு சேர்க்க முடியா செவிக்கிற மாண்டவரே சப்பா அவையானவரே தடைகள் யாவையும் எடுத்து போட்டா ஆனவரே ஆராதிக்கக்கூடிய கிருபை ஆனவரே சப்பா தடை பற்றி இருக்கிற பின்மாற்றத்தில் இருக்கிற ஆனவரை சப்பா ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது கர்த்தாவை இந்த வேலையில் கொடுக்கும் தடைகள் யாவையும் எடுத்து போட்ட ஆனவரே ஆலயத்திற்கு நீ அழைத்து வாங்க கிருபையான தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோதரம் ஆண்டவரே அப்பாமை தூதிக்கிறோமை தூதிக்கிறோமா ஆண்டவரே சப்பா ரட்சகரேமை ஸ்தோதரிக்கிறோமை தூதிக்கிறோமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே இமட்டுமா எங்களை வழி நடத்தினேன் தேவாதி தேவனேமக்கு நன்றி ராஜா நன்றி கர்த்தாவே ஆவியானவரே அப்பா இனி ஒரு நாட்களிலும் கத்தாவே நாங்கள் முடிய கரத்தை விட்டு விலகாதபடி ஆண்டவரே சப்பா நீர் எங்களை இருக்க பிடித்து கொள்ளும்படியாய் க்ஷபிக்கிறோமா ஆண்டவரே ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் ஸ்தோதரராஜா அப்பா மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்த என் மக்கு நன்றி ராஜா ஆண்டவரே இந்த நாள் வரை ஆண்டவரே எங்களை தாங்கி சுமந்து வந்தவரே மக்கு நன்றி கத்தாவே நன்றி கத்தாவே நன்றி கத்தாவே ஜீவனுள்ள என் தேவனே மக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அணிகிறேன் பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே வெளியிலே உண்மையாய் நோக்கி பார்க்க எனக்கும் ஆண்டவரே சபையாருக்கும் ஆண்டவரை கிருபை செய்ய முடியா சுவைக்கிறோம் கத்தாவே இறக்கமுலையின் தேவனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேற்று மென்றும் அறாதவரே எமக்கு ஸ்தோத்ரா துதிக்கிறோம் துதிக்கிறோமை துதிக்கிறோமை ஆண்டவரே சர்வ வலமையுள்ள என் தேவாதி தேவன் ஒரு செய்யங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக கடந்து வருவீராக

நானூத்தி அறுபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று இப்போ ஆண்ட ஒரு பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம் தகுதியாகி கத்தரை நாம் ஆராதிப்போம் ஆமே நலலு யா ஹலோ யா ஹலுலு யா ஆமே நாமே நாமே வல்லமுள்ள தேவன் கடந்து வருவீராக ஆமே நலலு யா அந்த உலகத்தை ஆளுகை செய்கிற தேவன் எங்கள் மத்தியில் கடந்து வந்து உலாவ வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே சோதரிக்கிறோம் ஆமேன் ஏதன் தோட்டத்தில் உலாவன தேவன் எங்கள் மத்தியிலும் கத்தாவே ஆண்டவரே சப்பா நீர் உலாவி எங்களை உயிர்ப்பிப்பீராக எங்களை சுத்திகரிப்பீராக ஆமேன் என்ன குறைவுகள் கத்தாவே பாவங்கள் இருந்தாலும் கத்தர் தயவாய் வாய் மன்னித்து யாருடைய குறை உந்த ஆராதனைக்கு தடையில்லாதபடிக்கு கத்திராண்டவரே தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கத்தாவே ரத்தத்தினால் கழுவுகிறார் Amen, 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 alleluia. Alleluia, hallelujah, 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 hallelujah. Ye sapa mak nandri, 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 Hallelujah, 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 hallelujah. Ame, amen, 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 alleluia, halleluia, 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 halleluia. Ame, amen, 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 hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கத்தரை ஆராதிப்போம் அவர் அன்புள்ள தேவன் தான் அதே நேரத்தில் பயங்கரமான தேவன் அவர் அன்புள்ள அவர் நம்மை நேசிக்கிற தேவன் தான் அதே நேரத்தில் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கு எதிர்த்து நிற்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஹலலுயா 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 அவர் எல்லா விதத்திலையும் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் காணப்படுவார் அதே நேரத்தில் தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கை கொள்ளாமல் போகும்போது நமக்கு முரண்பாடான காரியங்களை நம்ம அவரை தேவனே அனுமதிப்பார் சில நேரத்துல வாழ்க்கையில அதனால் நாம் தேவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட மண்டாடுவோம் ஆண்டவர் பாதத்தை பிடித்துக்கொள்வோம் ஆண்டவர் பாதத்தை பிடித்துக்கொள்வோம் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதி உறுதியாய் பிடித்துக்கொள்வோம் ஆமே நாமே 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 நலலூயா ஹல லூயா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி நாம் கத்திரை துதிப்போம் ஆராதிப்போம் ஆமே நள லூயா ஹல லூயா ஹல லூயா ஆமே அப்பா உங்க அன்புக்கு அளவே இல்லை இந்த பூமியில உங்க அன்புக்கு அளவே

ஆமே நாளலுயா ஹலெலுயா ஆமே நாளலு ஹலலுயா தேவ ஆவியானவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துவோம் நம்ம குறைகளை உணர்ந்து கத்திட்டு அறிக்கை இடுவோம் தேவை பிரசன்ன இறங்குவதற்கு குறை சொன்ன காரியங்கள் குற்றப்படுத்தின காரியங்கள் மற்றவர்களை தேவ இல்லாமல் பேசின காரியங்கள் எல்லாத்தையும் இந்த காலை வேலையை இந்த ஆராதனை வேலையை அறிக்கையிடுவோம் இடுவோம் நம் நாவில் கத்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குவதற்கு நாமே தடையாக இருக்கக்கூடாது நம்முடைய மீறுதல்கள் தடையாக இருக்கக்கூடாது நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கக்கூடாது நம்ம குறைவுகள் தடையா இருக்க கூடாது ஆமே நாமே 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 நலலூயா ஹலலூயா ஆவியானவரே நீர் எங்க நாவில வந்து வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவரே நாங்களே தடையா இருக்க கூடாது ஏசப்பா ஆமே ஹலலூயா 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 எங்களை வாழ வைக்கிறவரே மெய் சோதரிக்கிறோம் எங்களை நேசிக்கிறவரே தேவாதி தேவனே மெய் சோதரிக்கிறோம் ஐயா ஆமே நாமே 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 நலலூயா ஹலலூயா 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 அப்பா ஆமே

பரிசுத்தரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவது உங்களை தரிசிக்க முடியாத ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆமே நாமே நாமே நலலுயா ஹலலூயா ஹலலுயா நன்றியாண்டவரே மக்க செய்டைய வீராக ஆமே நாளலூயா ஹலலூயா ஹலலூயா ஆமே நாமே நாமே நலலூயா ஹாமேன் தேவ ஆவியானவரே சோத்ரம் சோதரம் ஆமேன் அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் பாவங்களை உணர்ந்து அறிக்கை சொல்லுவோம் கடந்த வாரத்தில் ஆண்டருக்கு பிடிக்காத காரியங்கள் எதை செய்திருக்கிறோம் கண்களால் என்ன செய்திருக்கிறோம் கைகளால் என்ன செய்திருக்கிறோம் கால்களால் என்ன செய்திருக்கிறோம் கத்தட்டை அறிக்கை இடுவோம் ஆண்டோட்ட அறிக்கையிட்டு நம்ம பாவங்களை அறிக்கை இடுவோம் ஆண்டவரே இந்த ஆராதனையில் கத்தரை ஆசிர்வதிப்பதற்கு நீங்கள் இறங்கி வருவதற்கு நானும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே என்ன நிமித்தமே கத்தாவை ஆண்டவரே அநேகருடைய ஆசிர்வாதம் தடைப்படக்கூடாதப்பா அப்படி சொல்லி அறிக்கை இடுவோம் ஆமே நலலூயா ஹலலூயா ஹலலூயா எஸ்வே துதிக்கிறோமை சோதரிக்கிறோம் ஐயா ஆமே நாண்டவரே சோதரி சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள தெய்வமே மை சோதரிக்கிறோம் ஐயா ஆமே நாமே ஹலலூயா 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 தேவ ஆவியானவரே மக்கு நன்றி 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 ஹலலூயா ஹலலூயா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தரிசிக்க முடியாது எங்களை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க ரத்தத்தினால் கழுவுங்க சுத்திகரிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் தன்மை உடையதுன்னு வேதத்தில் பார்க்குறோம் கத்தாவே இப்படி ரத்தத்தினால் கழுவுங்க ராஜா சுத்தி காரிங்க எஸ் அப்பா ஆமே நாமலுயா ஆமே நாம லூயா ஹலலூயா 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 அப்பா உங்களுக்கு நன்றி ஆமே நாமே நாமே நலலுயா தேவ ஆவியானவரேமை ஸ்தோதரிக்கிறோம் துதிக்கிற ஐயா நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே ஹலலுயா ஹழலுயா ஹலலுயா ஆமே நாமே நாவியானவருக்கு இடம் கொடுப்போம் ஆவியார் நம்மை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுப்போம் பர்சுத்த ஆவியார் நம் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுப்போம் ஆமே நலலூயா ஹலலுயா ஆமே நாமே நலலுயா

ஆமேன் லூயா ஆண்டவர்கிட்ட அறிக்கைவிட்டால் மாத்திரமே தெய்வனுடைய இறக்கம் நமக்கு கிடைக்கும் ஆண்டோட தயவு நமக்கு கிடைக்கும் சிறு பிள்ளைகெல்லாம் கண்களை மூடி ஜபிக்கணும் கண்களை மூடி இருப்போம் எல்லாம் கண்களை மூடி இருப்போம் கண்களை திறந்து யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது பயபக்தியோடு நாம் கத்தரை ஆராதிக்கக்கூடிய நேரமாய் காணப்படுகிறது ஆமேன் ஏசப்பா லூயா ஆண்டவரே மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட என் தெய்வமே நீங்கள் மாத்திரம் அந்த சிறுவையில் அறிக்கப்பட்டு கத்தாவே நீங்கள் மறிக்க விட்டு மறித்து மூன்றாம் நாள் எழாவிட்டால் எங்களுக்கு கத்தாவே இந்த பூமியில ஒரு வாழ்வே இல்லை என்று போயிருக்கும் மாண்டவரே அலை லூயா ஹலெ நீங்க ஜீவன் உள்ளவர் நீங்க இறக்கம் உள்ளவர் ஆண்டவரே மை ஸ்தோத் தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மாண்டவர் அலூயா ஹலு லூயா ஹலு லூயா ஹாமே அப்பா உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆமே அலை லூயா ஹலை Hallelujah, hallelujah, Amen, 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 hallelujah, Amen, hallelujah, 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 Amen.

ஆமேன் தேவ ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மாமே நலலூயா ஹலலூயா ஹலலூயா அப்பா உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே மக்கள் நன்றி சோதரமாண்டவரே ஆண்டவரே சோதரைக்கிறோம் ஐயா நாம் யாவரும் எழுந்து நின்று கத்தரை ஆராதிக்கலாம் யாவரும் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு துதிகளோடு ஆண்டவரே ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கடலு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோதிரம் ஸ்தோதரம் 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 பரிசு தாவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு இந்த பார்க்கிறோம் ஐயா ஸ்தோதிரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோதிரம் ஸ்தோதரம் 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 ஸ்தோதிரம் ஸ்தோதரம் ஸ்தோதரம் ஆவியானவரே எங்களை அபிஷேகங்கப்பா இந்த காலை வேளையிலும் கர்த்ததாமே தகப்பனி ஐயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே யாரும் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம் அப்படியாய் எங்களுடைய பாவங்களை தேவன் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே எங்களை ஒரு இசையை மன்னித்து எங்களை அபிஷேகித்து இந்த நேரத்தில் பயன்படுத்தும்படியாக அண்டவரை ஒப்புக் ஐயா என்று ஒப்புக் கொடுப்போம் ஹல லூயா ஒரு ஒப்புக் லோடு கர்த்தாவை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஐயா ஆண்டவரே ஹழலு யா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோதிரம் அப்படியா துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்பா ஹழலு யா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோதிரம் ஹழலு யா ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹழலுயா ஸ்தோதிரம் நன்றியோடு ஓடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோதரிக்கிற மாண்டவரே ஸ்தோதரிக்கிறமையா ஹலலுயா ஸ்தோதிரம் 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 ஹலலுயா ஸ்தோதிரம் ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே நினை நிரப்பும்படியாக கண்டுபிட்டு கேட்போம் வெறுமை பாத்திரம் நான் നിറമ്പി വഴിയും പാത്രമായി വേളങ്കടുമേ വേദത്തിൽ കാണും പാത്രമെല്ലാം യേസുവൈ പോറ്റിടുമേ அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையும் कोोकि पारि कुयवणे कुयवनि पडपारी कलिमन्नायुमि कन्नोकि पारिमि வீலை போகாத பாத்திரம் நாள் வீரும்புவாரில்லையே வீழையெல்லாவும் கீறுவை யாள் உகந்ததாக்கீடுமே தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே ஓடைத்து என்னை உந்தனுக்கே ஓடமையாக்கிடுமே குயவனே படைப்பின் காரணரே

காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாணால் எல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே கோயவனே கோயவனே படைப்பின் காரணரே

இந்த நேரத்தில் கர்த்தாவை எங்களை தகுதிப்படுத்துவதற்கு கர்த்தாவை ஸ்தோதிரம் உம்மால் மாத்திரை முடியும் ஆண்டவரே உமை யாராதிப்பதற்கு கர்த்தாவை எந்த விதத்தும் தகுதி இல்லாத நாங்கள் ஆண்டவரே வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் ஐயா ஐயா ஓ ராபா ஷகா ராபாபா ராபா ஷந்து நபா பரிசுத்த ஆவியானவரே எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஐயா ஹாலல்லூயா ஓ ரபா ஷந்து சந்துநபா பரிசு தாவியானவரே நாங்கள் வெறுமையான பாத்திரமாண்டவரே ஓரா பாலா காரதி சந்துணி கலாபராபா சந்தனபா உம்மை ஆராதிப்பதற்கு தகுதி இல்லாத பாத்திரமாண்டவரே ஓ நாங்கள் குப்பையில் கிடந்து எங்களை கர்த்ததாமே உம்முடைய நாமத்தினாலே எங்களை உயர்த்தி வைத்திரே ஹாலல்லூயா ஓ ரிபி சந்தனபா நாங்கள் தாயின் கருப்பத்தில் உருவாவதற்கு முன்னமே எங்களை பேர் சொல்லி அழைத்த என் தகப்பன் ஹாலெல்லூயா ஹாலிலுயா ஹாலிலுயா ரிபிளகாரிபா ஓரி கல பிலகாரதி சந்துன பரிபிகரதிரே நாங்கள் எந்த விதத்திலும் தகுதி இல்லை ஆண்டவரே உண்மை ஆராதிப்பதற்கு உம்முடைய ஆலயத்தில் வதிவதற்கு வருவதற்கு கர்த்தாவே எந்த விதத்திலும் தகுதி இல்லை ஆண்டவரே உன் ரத்தத்தினால் மீட்டெடுத்தீகால் லூயா நாங்கள் மண்ணாசையிலே நாங்கள் மயங்கி கிடந்து எங்களையும் கூட ஓராபா சந்துண பரிபிகபலிபி சந்துணபா எங்களை கர்த்ததாமே மெய் வழிலே கர்த்தாவே எங்களை கொண்டு வந்து சேர்த்திரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களை இனத்திருக்குங்கப்பா இயேசுவே நீங்க ஆண்டவரே மறிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவரே சமூகத்தில் வந்து நிறுக்க முடியாது ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி நீர் ஹால் ஐயா எங்களை அபிஷேகித்து முடிஞ்சல நிரப்புங்க நிரப்புங்கப்பா ஹால் ஐயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் யா ஆண்டவரத்தில் கேட்போம் கேட்பும் ஏசுவனத்துல கேட்பும் ஏசப்பா எங்களை பாவங்களை மன்னித்து கர்த்தாவே எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களிடத்துல விசுவாசம் இருக்கிறது விசுவாசங்கிற விசுவாசம் மாத்திரமே இருக்கிறதாண்டவரே உங்களுக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் நாள் அல்லூய்யா அந்த விசுவாசம் எங்களிடத்திலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே விசுவாசி இருக்கிற விசுவாசம் இருக்கக்கூடாது ஹால் எல்லோயா தேவனுக்கென்று என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லத்தக்கதான ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக கடந்து வரும்படியா தேவனத்தில் கேட்போம் எசப்பா இம்மட்டுமா நாங்கள் இமுக்கென்று என்ன செய்திருக்கிறோம் ஆண்டவரே உமுக்கென்று என்ன ஆண்டவரே கடந்த நாட்களிலே கடந்த செய்திலே பார்த்தோம் ஹால் எல்லோ ஆண்டவர் உமக்கு பிரியமா என்ன செய்திருக்கிறோம் ஹாள் எல்லோ ஓய்யா ஆண்டவர் உமக்கு பிரியமா நாங்கள் செயல்படு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஒரு ஒப்பு கொண்டு வைப்போம் ஹாலலு யா ஹலலு யாளலு யாலுரம் சோதரம் 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 சோதரமாண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும் இன்னும் ஆண்டவங்களை பரிசுத்தும்படியாய் ஆண்டவரே நலலு யா ஹலலு யா ஹலலு யா ஹலலு யா

ஒவ்வொரு மேலும் அளவில்லாத பிரசன்னம் இப்படி அபிஷேகத்தின் நிறைவு நம்முடைய அக்கினி அபிஷேகம் இந்த வேலை நேரத்தில் இந்த ஆராதனை வேலையில் கடந்து வந்து ஐயா ஒவ்வொரு மேலும் ஊற்று வீராக நம்முடைய வல்லமையை ஊட்டு வீராக மகிமையை ஊட்டி வீராக நம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி அபிஷேகத்தை ஊட்டு வீரா ஒவ்வொரு மேலும் கரத்தை வைப்பீராக நம்முடைய காயப்பட்ட கரத்தை வைப்பீராக ஹாலே லூயா ஹாலே லூயா நம்முடைய காயப்பட்ட கரம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஆமே நாமே நலலூயா பயபக்தி அடையத்தக்க அன்று ஏசையாவை தொட்ட அதே அக்கினி அன்றைய குரலடுகள் ஒவ்வொரு உதடையும் தொட வேண்டும் நாவையும் தொட வேண்டும் ஆண்டவரே ஆமே நலலூயா ஹலலூயா தேவ தூதன் ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா சோத்ரம் சோத்ரம் ஆமே நாமே நாமே அப்பா இரக்கம் பாராட்டுங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே தொட்டது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஏசப்பா ஆமே நலலூயா ஹலலூயா ஹலலூயா ஆமே நம்ம ஆராதிப்போம் கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தரை பணிந்து கொள்வோம் கர்த்தரை தொடுது கொள்வோம் அவர் பாதத்தை பிடித்து கொள்வோம் ஆமே நலலூயா ஹலலூயா உங்களோட வாயிலிருந்து ஸ்தோத்திர பலிகள் புறப்படும் அது ஸ்தோத்திரம் மாத்திரம் இல்லை நாம் கண்களை மூடி தேவ பயத்தோடு காணப்படுவோம் நடுக்கத்தோடு காணப்படுவோம் அலை லூயா எஸ் அப்பா எங்களுக்கு இறங்க மாண்டவரே எங்களை ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா அங்கீகரித்து கொள்ளுங்க ராஜா ஆமேன் அலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா தேவ ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆமே நாமே நலை லூயா ஹலை லூயா ஆமே நாமே நாமே நலை லூயா தேவ ஆவியானவரே இந்த மேலையில் எங்களை இறங்கி வந்து ஒவ்வொரு நிரப்ப

ஆமே நாமே நாளேலு யா ஹலெலுயா ஹலலுயா தேவாவியானவரையே நீங்க அப்படியா கத்தாவை ஒவ்வொருவர் நிரப்ப போகிறதுக்கா சோத்திரம் நிரப்பினதுக்காக சோத்திரமா ஆண்டவரே ஆமே நாமே லூயா அலைலு இன்னும் இன்னும் கத்தாவே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அண்டவரே நீதி உள்ளவனை நீதி செய்யக்கட்டும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னேன் தேவாதி தேவனே ஐயா ஆமை சோதரிக்கிறோம் இன்னும் நீதி உள்ளவர்களாய் வாழ கிருப கொடுங்க அந்த ஆராதனை வெளில இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க அண்டவரே பயபக்தியா வாழ உதவி செய்யுங்க அலைலுயா

சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா ஆமேயா ஆமே நாமேயா ஹலலூயா ஹலலூயா தேவாதி தேவன் கத்ததாமே மீதமான ஒவ்வொரு பகுதியும் தேவா தேவனுடைய கரம் பொறுப்படுத்த ஆசிர்வை தரும்படி தேவனுடைய வல்லமை கட இதுவரைக்கும் மட்டுமாய் கத்தர் நம்மளை நிரப்பி நடத்துனதுக்காகவும் நம்முடைய பாரங்களை கத்தர் நம்மளோடு பேசி இடைப்படு மீதமான ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் இடைப்பட போறதுக்காக யாராவது ஒப்புக்கிறது ஜெபிக்கலாம் மே ஹயா சோதரம் 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 ஆமேன் கத்தாமே நம் போய் தான் கடந்து செல்லலாம் சத்தம் உடம்பு பார்த்துங்க குழந்தைங்கிற சத்தம் எல்லாம் பார்த்துங்க சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு நம்ம வசனம் பிரதி மாறி மாறி வாசிக்கலாம் வேதம் படிக்கும்போது எல்லாரும் பைபிள் வச்சுருங்க கையில் எடுத்துங்க வாசிக்கும்போது கூட வாசிங்க அட அந்த நேத்து யாரை சிரிக்க கூடாது கேலி ஆண்டவர நாம வந்து என்னச்சிரோம் அந்த நேரத்துல ஒரு ஒரு காமெடி எல்லாம் பண்ணிட்டிர கூடாதுங்க சார் ஜப சபைல வந்து பை இருக்கணும் ஒரு ஒரு குற ஒரு எச்சரிப்பியா இருக்கணும் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த பையமும் இரட்சிப்பை உண்டாக்கினது கர்த்தர் தாமே இரட்சிப்பை பண்ணினார் அவர் இஸ்ரேவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகள் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சகரும் அந்த குடிகளும் முழங்குவதாக நம்ம யாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அவர் பூமியை வருகிறார் நீதியோடும் ஜனங்கள் நிதானத்தோடும் கத்திர குறித்து சோத்ரம் பண்ணுவோமா அல்ல லூயா சோத்ரம் சோதரம் நம்ம யாரும் உட்காரலாம் வசனம் ஒன்று வாசிங்கள் கட்டருக்கு புது பாட்டை பாடுங்க சொல்லி மைக்கு கொடுங்க வசனம் வாசிங்கக்குள்ள யார் வாசிக்கிறீங்களோ மைக் கத்தருக்கு பாட்டை பாடுங்கன்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம் ஏன் எதற்காக நாம் பாடல்களை பாடி கத்தரை ஆராதிக்க வேண்டுமானால் அவர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாய்க்கு காணப்படுகிறார் அதிசயங்களை நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய ஆண்டவரை நமக்கு செஞ்ச அதிசயங்களை நினைத்து தான் கத்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் ஒருவேளை ஆண்டவர் அறியாதக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் ஆண்டவர் என்ன ஆராதனைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கலாம் ஆராதனை இப்போ நம்ம எதுக்காக கூடி வருகிறோம் என்றால் கர்த்தரை பாடி ஆராதிப்பதற்காக வீட்டில் ஆறு நாட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறோம் ஆறு நாட்களும் பாடல்களை பாடி கத்தரை ஆராதிக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் ஆறு நாட்களும் நான் பாடல்களை பாடி நான் கத்திர ஆராதித்துட்டு அதுக்கு பிறகு தான் நான் ஜோம் பண்ணுவேன் அப்படி இருக்கவங்ககிட்ட கை வருத்துங்க. இப்போ ஒரு சிலர் தான் மற்றவங்களாம் எடுத்தது என்ன செய்கிறாங்க குறிப்பு பண்ணுறாங்க குறிப்பு வந்து பண்ணணும் ஆண்டவட்ட வேண்டுறது நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுது அது க சரியானது தான் அது தெரியப்படுத்தணும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நாம் என்ன வேணும் பாட வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நமக்கு பாட தெரியலேன்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஆனால் கத்தரை என்ன செய்யணும் அன்னி தினமும் நம்ம பாடி கத்திரை வேலை செய்யும் போது பாடணும் உட்காந்து இருக்கும் போது பாடல்களை பாடணும் பாடி நம் கர்த்தரை ஆராதிப்போம் ஆனால் அங்கே நமக்கு விடுதலை உண்டு லூயா எந்த காரியத்துக்காக நம் பாடி நம்ம பாடிக்கொண்டே நீங்கள் கத்தரை ஆராய்ந்து கொண்டே நீங்கள் பாருங்களேன் நம்ம எந்த காரியத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டுக்கொண்டு சிந்தித்துக்கொண்டு அதனாலேயே நம்ம மன உளைச்சலாக்கப்பட்டு காணப்படுகிறோமோ அதில் கத்தர் ஒரு ரிலீ ரிலீஃப் கொடுக்குற தேவனாக விடுதலை கொடுக்குற தேவனாய் காணப்படுகிறார் தேவாதி தேவன் ஏன் அதை அவர் அப்படி செய்கிறாருன்னா என் பிள்ளை எவ்வளோ கவலையும் மறந்து என் மகன் என் மகள் எனக்காக என்ன செய்கிறாங்க என்னை கொண்டு பாடிக்கொண்டு துதித்து கொண்டு இருக்காங்க சொல்லி கத்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார் அலே லூயா கத்தர் பரலோகத்திலேருந்து நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோம் ஒரு பக்கம் துயரம் துக்கம் எல்லாருக்கும் இருக்குது இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் இருக்குது எங்களுக்கும் ஊழியத்தில் இருக்க எங்களுக்கு நிறையாவும் இருக்குது எங்களை மாத்திரம் சொல்ல உலகத்தில் ஊழியம் செய்கிற அனைவருக்கும் நிறைய பாடுகள் உலகத்தில் உள்ள அநேக மக்களுக்கும் பாடுகள் தான் உண்டு அவர் அறிந்தவர்களுக்கும் பாடு உண்டு அவர்கள் அறியாதவர்களுக்கும் பாடுகள் உண்டு ஆனால் ரெண்டு பேருக்குள்ள உள்ள வித்தியாசம் என்னன்னா நம்ம எல்லா எந்த பாடுகள் வந்தாலும் கத்தருக்காக நம் பாடி நாம் ஆண்டவரை துதிக்கும் போது கத்த நம்ம விடுதலை கொடுக்குற தேவனாய் காணப்படுகிறார் ஹலே லூயா பவுலும் சீலாவும் அப்போசில் பார்த்தீங்கன்னா அவங்க சிறு சிலையில் சிறையில் இருக்காங்க அப்போ பாடி துதிக்கிறாங்க தானாகவே அந்த சிறையை என்ன செய்யுது கதவுகளாம் திறக்கப்படுகிறது காரணம் அங்கே தேவ தூதன் வந்து அங்கே திறந்து விடுகிறார் ஹலே லூயா அப்படி நம்முடைய கட்டுகளும் எதுவாக இருந்தாலும் சரி தான் நம் பாடி கத்தரை ஆராதிக்கும் போது தேவ தூதனை கத்திர அனுப்ப ஆயத்தம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார் லூயா என் வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்களை அவர் காற்றுகளாக வைக்கிறாராம் ஊடியக்காரர்களை அக்கினி ஜுவலைகளாகவும் தேவ தூ தூதர்களை காட்டு காட்டு பாருங்க இப்ப இயற்கையா காத்து அடிக்குதுவோம் இதெல்லாம் தேவ தூதர்கள் என்ன செய்றாங்களாம் அப்படியே அசைவாடி கொண்டிருக்கிறார்கள் ஹலே லூயா இடி முழக்கம் வருது பாருங்க மின்னல் மழை வர டைமில் என்ன செய்யுது இடி முழக்கம் வருது அதன் மூலம் கத்தர் பேசுகிறவராக இருக்கிறார் ஹலே லூயா எக்கால சத்தம் கேட்குன்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் மதம் அப்படியா இடி முழக்கங்கள் மின்னல்கள்லாம் கத்தருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாய் சில நேரத்தில் காணப்படும் ஹலே லூயா அதனால நம்ம இணை செய்ய கடைசி காலத்தில் பாருங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு எத்தனை பேர் கத்தரை ஆராதிக்கிறோம் பாடல்களை பாடுறோம் வீடு வீட்டுக்கு போனது நம்முடைய சுயநல நம்ம கத்தரை பிள்ளைங்க இனி வர போகிற நாட்களை வாழக்கூடாது சுயநலவாதிகள் என்றால் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய காரியத்தையே சிந்திப்பாங்க யோசிப்பாங்க செயல்படுவாங்க தன்னுடைய பிள்ளை காரியம் காரியம் குடும்ப கவனம் இதுதான் சுயநலவாதிகளுக்கு அடுத்தது நாம் அந்த சுயநலத்தை வெறுத்து ஆண்டு காரியத்தை சிந்திப்போமானால் தேவன் நம்முடைய காரியத்தை அனைத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளாது எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான் தேவனுக்கு நான் முதலாவது முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்போது தேவன் நம்முடைய காரியங்கள் அனைத்துக்கும் அவர் முதலிடம் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அலே லூயா நாம் என்ன கேட்கணும் ஆண்டோட்ட ஆண்டு வரை எல்லா நிலைமையிலும் உங்களை நேசிக்க எனக்கு இருபத்தாங்க அது மாத்திரை சாட்சியாக நம்ம வாழக்கூடியவங்களாம் இருக்கணும் நாவு நாள் என்னென்ன தவறுகளை செஞ்சோம் உணர்ந்து பார்க்கணும் யாரையாவது கடினமாக பேசியிருக்கோமா அப்படியே ம மற்றவங்களோட மனசு புண்படுற மாதிரி பேசியிருக்கோம் அதே நாமளாக தான் கற்றுகிட்ட நம்ம துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்படி நம்ம மற்றவங்களை வேதனைப்படுத்திட்டு நம்மளை துக்கப்படுத்திட்டு நம்ம இப்போ சொல்கிற வார்த்தைகளை தேவன் எப்படி கேட்டுக்கொள்வார் நான் ஜபிக்கிற ஜபத்துக்கு தேவன் எப்படி வருது தருவார் அதனால நம்ம என்ன செய்யணும் நம்ம எல்லாருமே இந்த பூமியில் தான் வாழ்கிறோம் நம்ம தவறக்கூடியவர்கள் தான் ஆனால் ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு ஆண்டவரை என் வாயின் வார்த்தைகளை மாற்றுங்க நான் என்ன செய்கிறேன் என் தான் உங்களை பாடுறேன் உங்களை துதிக்கிறேன் உங்கள்ட்ட வேண்டேன் உங்கள்ட்ட ஜவம் பண்ணுறேன் அந்த நாவினால்தான் நான் என்ன செய்கிறேன் தவறும் செய்கிறேன் பாவங்களை செய்கிறேன் குறை சொல்லியிருக்கேன் குற்றப்படுத்தி

பண்ணுவேன் சொல்லி அப்போ அந்த வாக்குத்தத்தெல்லாம் பொய்யாகுங்களா அதன்படி நடந்தால் தான் கத்த நம்ம நினைச்சிவார் நமக்கு நம்ம பயன்படுத்துவார் அவனை அதிசயம் காணப்பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டோட்டை ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கை சீர்கட்டதாக இருக்கும்போது எப்படி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும் நாம் சொல்லி ஜபிக்கும்போது நம்ம வா வாயால் சொல்கிற காரியத்தை கூட ஆண்டவர் இணைச்சிவார் நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார் அதனால் நாம் ஆண்டோட்டை வர வர நாட்கள் அந்த கிருபியை கேட்போம் வசனம் இரண்டு வாசிங்கள் கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் எதுக்கு பாருங்களேன் கர்த்தர் தம் ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் ரட்சிப்பை நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படி பாடல்களை பாடி கர்த்தருடைய அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்துவதை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் அப்போ இந்த தாவித இந்த சங்கீதத்தை எழுதினோட வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை அதிசயங்களை செய்ததுனால அதை ஜாதிகள்லாம் கண்களுக்கு முன்பாக விலங்க பண்ணினார் நாம் கூட நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அதிசயமான காரியங்களை அநேகர் இந்த பூமியில் என்ன செய்கிறாங்க கோத்தரம் கோத்தரம் குலங்கை நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பல ஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனால் அவர்களுக்கு முன்பாக அவரோட ரட்சிப்பை இவங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்க தான் இவங்களுக்கு ஆண்டர் விடுதலை பண்ணியிருக்காரு இவங்க குடும்பம் தலைமுறையாக காணப்பட்ட சாபத்திலிருந்து தேவன் இவங்களை விடுவித்திருக்காரு சொல்லி பலர் சொல்லத்தக்கதாய் என்ன செய்ய வேண்டும் நாம் வாழ வேண்டும் மழை எத்தனை குடும்பங்களை நமக்கு முன்னோர்களாம் என்ன பாவம் செய்தாங்களோ சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நினைத்து என்ன பாவம் செய்தாங்களோ நம்ம நினைக்கிறோமோ இல்லையே மற்றவங்களும் சொல்லுவாங்க குடும்பத்தில் என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரிலங்க இந்த குடும்பத்திலே இப்படி விளங்கமா போயிட்டு இந்த குடும்பம் அப்படி இருக்குது இந்த குடும்பம் அப்படி காரியங்களாம் நடக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்காங்களா கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நாம கூட சில நேரத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம் என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல முன்னோர்கள் நான் என்ன அப்படின்னு சொல்லி அதனால நாம் அப்படியே இல்லாதபடிக்கு என்ன செய்யணும் கண்களுக்கு ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் ரச்சிப்பை விளங்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார் விடுதலை கொடுக்கிற தேவனாய் காணப்படுற சாம்பத்துல இருந்து சாம்பத்திலேருந்து வியாதிலேருந்து இது மாத்திரம் அல்ல நம்மளை பூமியிலே காணப்படுகிற அனைவருக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக கத்தை நம்ம உயர்த்தி வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அல்ல லூயா அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனை கத்தரை நாம் எல்லாம் ஆராதிப்பதில் மாத்திரம் அல்ல அவர் ரட்சிப்பை பிறருக்கு சொல்லி அநேகர் அவரை என்ன செய்யணும் ஆண்டவர் செய்த நன்மைகளை காணத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் கண்டிப்பாக கத்தை நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா எத்தனை பேர் விரும்புறீங்க கத்தை நமக்கு அதிசயம் செய்ய போகிறாருன்னு உங்கள் வாழ்க்கையில் ஹலே லூயா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அவரை உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது உண்மையாய் தேடணும் உண்மை மனதோடு தேடணும் உத்தம இருதயத்தோடு தேடணும் அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் பக்கத்திலே வந்து உட்காந்துருப்பார் அல்லையே லூயா வேதத்தில் யாக்கோப்புக்கு யாக்கோப்பு பாருங்க அனாதியாய் போய் ஆண்டவர் சொ அவங்க அப்போ தாய் தா பேச்சை கேட்டுட்டு போனாங்க ஆனால் அங்கே கூட போனது ஆண்டவர் தான் தேவ வழி காட்டினார் யாக்கோப்பு ஜபிக்கும் போது அங்கே பக்கத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார் கர்த்தர் வந்து உட்காந்தார்னு சொல்லி கேட்குறாரு அது ஆப்பரகாம் ஜபிக்கும் போது அங்கே கர்த்தர் வந்து உட்காந்துட்டு ஒரு எழுந்திரு எழுந்திருந்து போனதை நம்ம வேதத்தில் வாசலிக்கிறோம் நாம் ஜபிக்கும்போது கூட அப்படி தான் நான் கொண்டு வரோம் என்ன சொல்லணும் ஆண்டவரே எங்கள் பக்கத்தில் வந்து உட்காருங்கப்பா நான் ஜபம் பண்ண போகிறேன் என் பக்கத்தில் உட்காருங்க என் ஜபத்தை கேளுங்க அப்படி சொல்லி நாம் சொல்லும்போது ஆண்டோட ஆண்டோட ஆண்டவரை நான் உங்களோட பேச போகிறேன் ஜெபம்னா கூட அது தூரத்தை இது பண்ணுவோம் நான் உங்களோட பேச போகிறேன்னு சொல்லணும் அலையிலா நான் உங்களோட உறவாட போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் அப்படியாக ஆண்டோட்டை சொல்லும்போது கத்தர் நம்மோடு உறவாடுற தேவனாய் காணப்படுகிறார் நாம் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிற தேவனாக காணப்படுறார் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிடுங்கள் அதை நினைக்க வேண்டாம் கத்தரை மாத்திரம் நம் கண்கள் நோக்கூட்டம் அப்போது நம்ம பிரச்சனைகளை அவரை மாத்துக்கிற தேவனாய் காணப்படாது இல்லை இல்லையோ நாம் சங்கீதத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்ய தேவன் ஆயுத்தமுள்ளவராக இருக்கிறார் ராமேன் சாக்சி பகுதிக்குள்ள நேராக கடந்து செல்லலாம் தாமே இந்த நாளுக்கு தேவையான வார்த்தைகளை பரளகுத்து தான் அனுப்பி தரும்படி தலை வணங்கி ஜெபிப்போமா எங்கள் தகப்பனே நம்முடைய வார்த்தைகளை நேர் எங்களுக்கு நேராக அனுப்பும் ஐயா காலையிலிருந்து ஆராதனை மட்டும் நீர் நடத்தி வருகிறீர் இந்த மாறாத தெய்வம் நீரே தகப்பனே இந்த வேளையிலும் நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நேராக அனுப்பும்படி நோக்கி பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நேர் எங்களோடு கூட பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் வாசிங்க ஆபகு தெற்கு தேசின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன் எனக்கு பயம் உண்டாயிற்று கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உங்களுடைய கிரியையை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரணும் நாம் ஏற்கனவே செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களிலே இரண்டு கடந்த இரண்டு வாரத்தில் மூன்று காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம் எவைகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி செய்தியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கத்தடிய பிள்ளைகள் என்னிலே குறைவுகளே வராது நான் எப்போதுமே எல்லா காரியத்திலும் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் அதனால் குறைவுகளே வராது என்று சொல்ல முடியுமா என்று சொல்லி பார்த்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படி யாராவது இருந்தால் கையை உயர்த்துங்களாம் என்கிட்ட குறைவுகளே வராது எங்காவது ஏதாவது பிள்ளைகளை இடித்துக் கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் சரியான செபம் கிடையாது இடையில வேறு கொரோனா தொந்தரவுகள்லாம் வந்து சபை ஆராதனை இல்லாமல் வேறு போய்விடுகிறது சபை ஆராதனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நேரங்களிலே சில தொய்வுகள் சில குறைபாடுகள் கத்துணிப்பிள்ளைகளை அணுகுகிறது அதுக்கு யாரை பிடிக்கலான்னு சொல்லி அது தேடிட்டுலாம் வரல செபக்குறைவு அவ்வளோதான் செபிப்பது கிடையாது சும்மா மேலோட்டமான ஜெபம் மேலோட்டமான ஒரு செப வாழ்க்கை குறைவுகள் எங்கே வருகிறதோ அந்த குறைவை கத்துடிய பிள்ளைகள் கண்டுபிடித்து அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஃப்ரீயாக நில்லுங்க ஒரே கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கன்னு சொன்னது அவங்கள பார்க்கறது தான் நிற்க சொன்னேன் அப்படியே நின்றுட்டிங்க சொன்னதை சொன்ன மாதிரி கேட்குறாங்க பாருங்கள் ஏற்படுகிற குறைவுகள் என்னவென்று எதுவென்று எது பிள்ளைகள் கத்துரிப்பிள்ளைகள் கண்டுபிடித்து அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு எப்படி தெரியுங்களா டூவீலர் வண்டி விட்டு போகிறவங்களுக்கு திடீர்னு வண்டி போயிட்டுருக்குது ஒரு மாதிரி வண்டி நெலியும் ஃப்ரண்ட்டில் அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு போகும் பாருங்களா ஒரு மாதிரி நெலியும் நல்லா தானே போயிட்டு இருந்தது ஏன் ஒரு மாதிரி நெலியுது என்ன காரணமாக இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் திருமணம் ஆனவங்க உட்காந்துருங்க ஆ திருமணம் ஆனவங்க உட்காந்துருங்க நான் முடி சொல்ல வாலிப மட்டும் மட்டும்தான் சொன்னேன் வண்டி டூ வீலர் அப்படி போகும்போது கொஞ்சம் நெளியுதுன்னா என்ன காரணம் வண்டியில் பஞ்சர் ஆகிருக்குது நல்லா போயிட்டுருக்கிற வண்டி நெளியுதுன்னா முல்லை குத்திடுச்சு ஆணி குத்திடுச்சு காற்று இறங்குது அது வா அதுக்கு கவனித்தவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுது இந்த வண்டிக்கு என்ன கேடு வந்துச்சு நல்லா தானே போச்சு ஏன் அப்படி ஆடுது நம்ம வரும்போது பெட்ரோல் தான் போட்டால் இருந்தாலும் சாராயத்தை ஊற்றிட்டாரா அப்படிலாம் வண்டி திட்டுறவள்லாம் இருக்காங்க அவங்க அந்த வண்டிக்கு வாயிருந்தால் அது அவங்கள திட்டும் உனக்கு ஒன்றும் இல்லை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கானே வண்டியில் முள் கொ ஏறிடுச்சு ஆணி ஏறிடுச்சு டயரில் அதனாலன்னு சொல்லி அது பேசும் அதுக்கு வாய் இல்லை அதனால பாருங்கள் நிறைய பறவைகள் மிருகங்களாம் இருக்குது பாருங்களாம் அவைகளுக்கே நம்ம பாஷை புரியாது அதுங்க பாஷை புரியாது ஆனால் அவைகள் நம்ம கூட பழகிடுச்சிக்கனாக்கா நம்ம நம்ம பேசுறது அதுங்களை புரியும் ஆனால் அந்த பறவைகள் மிருகங்கள் பேசுவது நமக்கு புரியாது ஏன் தெரியுங்களா அதுங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு இருந்ததுனாக்கா அடிச்சு கொண்டுடுவோம் அதுங்க திட்டம் அறிவே இல்லை உனக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாய்க்கு சாதம் வைக்கணும்னு வச்சுங்களேன் நம்ம ஏற்கனவே நாயெலாம் வளர்த்தவங்களாம் இருக்காங்க நம்ம சபையிலே நாய் இருந்துச்சு அது சாதாரணமாக ஏதாவது புளி குழம்பு சாம்பார் வச்சாக்க என்ன பண்ணுறீங்களா பிடிச்சி இழுத்து கொண்டு போய் எட்டக்க வச்சுட்டு வந்து உட்கானு உக்காந்துடும் சாப்பிடாது அதுக்கு கேட்குறது மீன் கறி அந்த மாதிரி கேட்குது அதுக்கு அது பிடிக்கல அதனால் பிடிச்சி இழுத்து ஒரு மூளையில் வச்சுட்டு நம்மளே இப்படி திரும்பி திரும்பி பார்க்க முடியும் இப்போ வாய் இருந்தால் என்ன செய்யும் அது உனக்கு அறிவு இருக்கா நான் எதுவாக சாப்பிடுவேன் தெரியாது உனக்குன்னு கேட்குமா கேட்காது அது அப்போ அப்படி கேட்கும்போது என்ன செய்வோம் வீட்டில் உள்ள மனிதர்கள் கேட்கும்போது பிடிக்க மாட்டேங்குது கணவர் கேட்டால் மனைவிக்கு பிடிக்காது மனைவி கேட்டால் கணவருக்கு பிடிக்காது நிறைய இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பா அம்மாவுக்கு எது கேட்டாலும் பிடிக்காது ம் ஏன்னா எவ்வளோ நேரம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பேன் கொஞ்சம் ஜோம் பண்ணலாமே பைபிள் படிக்கலாமே பாடத்தை படிக்கலாம்னா எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு பிள்ளைங்க இப்படி வளர்ந்துட்டாங்க அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்களாம் படிக்க வைக்காதீங்க படிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே படித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களை வீட்டை விட்டு வெள்ளை தான் தேர்த்தி விடுவாங்க படிக்கவே வைக்காதிங்க கேள்வி குடுக்குற பிள்ளைங்கள அப்படியே விட்டுருங்க நடு நடுவு வேலைக்கு போக சொல்லுங்கள் விவசாய வேலைக்கு போக சொல்லுங்கள் கஷ்டம் என்னன்னு தெரியட்டோம் அப்பா அம்மா எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க அப்பா அம்மா எப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க தெரியட்டோம் அந்த மாதிரி பேசுகிற பிள்ளைங்கள அப்படி செய்யுங்கன்றான் ஆமாம் அப்பா அம்மானா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ம் அப்பா அம்மானா பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது அப்பானா யார் தெரியாது அம்மானா யார் தெரியாது பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் நல்லா சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா படிக்கணும் அந்த பிள்ளைங்கள எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்று சொல்லி தன்னுடைய பல காரியங்களை தியாகம் உங்கள் பெற்றோர் தெரியாது ரொம்ப பிள்ளைங்களுக்கு நீங்கள் போட்டுருக்க ட்ரெஸ்ஸையும் பாருங்கள் உங்கள் அப்பா அம்மா போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் பாருங்கள் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சபையில் ஓயிட்டனை விட்டு போட்டிருக்குறோம் ஆராதனைக்கு மற்ற நேரங்களில் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்களேன் கடத்தரில் பார்த்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பேன் கல்யாணத்தில் பார்த்தா கூட அதே ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பேன் ஒரு டெத்து வீட்டுக்கு போனாலும் அதுதான் தான் போட்டிருப்பேன் வேறு எங்கேயாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளுக்கு போனேன்னா அதுதான் தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குன்னு ஒரு சிறப்பு உடை கிடையவே கிடையாது என்கிட்ட அப்படி கிடையவே கிடையாது எப்போதும் போட்டுருக்கு தான் ட்ரெஸ்ஸு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் பலமுறை சொல்லியிருக்கான் சில அப்பா அம்மார்கள் இருக்காங்க ஆமாம் ஃபங்க்ஷனுக்கு நான் கோட்டு சஃபாரி அது இருக்காங்க அது வேறு விஷயம் அதனால் பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்கிற வார்த்தையை கேட்டு நடங்க அவங்க உங்களுக்காக செய்கிற தியாகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அப்பா அம்மாவை மாறுறப்ப தான் தெரியும் உங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது நீங்கள் என்றைக்கு அப்பாவாக அம்மாவாக மாறுகிறீர்களோ தான் உங்கள் அப்பா அம்மாவுடைய வறுமை அருமை தெரியும் உங்கள் அப்பா நல்ல ட்ரெஸ்ஸு போடாமல் உங்கள் அம்மா நல்ல ட்ரெஸ் போடாமல் இருக்கும் நினச்சிக்க என்ன இந்த காலத்தில் இப்படி போட்டிருக்கீங்க நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போடுறதுக்காக அவங்க செலவை குறைச்சி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அது தெரியாது நீங்கள் வளர்ந்த பிறகு உங்கள் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுவீங்களோ அப்போ தெரியும் உங்கள் அப்பா அம்முடைய அருமை அது வரைக்கும் தெரியாது எல்லாத்துலையும் அப்படி தான் எதுவானாலும் அப்படி தான் உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டணும் பிள்ளைங்களுக்கு டியூஷனாக இருக்கட்டும் ஒரு கம்ப்யூட்டர் க்ளாஸாக இருக்கட்டும் வேறு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கோச்சிங் சென்டராக இருக்கட்டும் எதுவோ ஒரு ஃபீஸ் கட்டணும் நல்ல உணவை கூட உங்களுக்கு நல்ல உணவை கொடுத்து விட்டு தாய் தகப்பன் தங்கள் த அவங்க சாப்பிட வேண்டிய நல்ல உணவை எல்லாம் குறைத்து கொண்டு பிள்ளைங்களுடைய படிப்புக்காக பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக செலவு செய்கிறவங்க எங்கோ ஒரு சில ஊதாரி அப்பா அம்மா இருக்காங்க அவ்வளோதான் எல்லாரும் எல்லோரும் கிடையாது எனவே பிள்ளைகள் அதெல்லாம் மனதில் வைத்து உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் ஜெபியுங்கள் நன்றி அறிவிப்பில் சொன்னது போல் வருகின்ற சனிக்கிழமை பெற்றோருக்கான ஜெபம் அடுத்து ஒரு நாள் வரும் வாலிப பிள்ளைங்களை மட்டும் வர சொல்லி அவங்க பெற்றோருக்காக அவங்க ஜெபிக்கிறதுக்கு பாரப்படுத்தினார் அதனாலே அதை ஏற்படுத்தியிருக்கிறோம் வாலிவு பிள்ளைங்களாம் உட்காருங்க சீக்கிரம் வாசிங்க ஆதி ஆகமத்தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனம் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆபிராம் தொன்னூற்றி எண்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு கவனிங்கள் கடந்த வாரத்தில் தியானித்தும் அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் கடந்த வாரத்தில் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பேசி முடித்த பிறகு அதற்கு பிறகு தான் செய்திக்குளையே சென்றோம் ஆபிரகாம் தன்னுடைய மனைவினுடைய வார்த்தையை கேட்டார் மனைவினுடைய வார்த்தை கேட்கறது தவறா கணவனுடைய வார்த்தையை கேட்பது தவறா என்று சொல்லி பார்த்து என்று கேட்டால் தவறு கிடையாது தவறு கிடையாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவர் கடத்திட்டு போகிறாங்க வீட்டுக்கு எதாவது மளிகை பொருட்கள் ஏதாவது மதியம் சமைக்கணும் வீட்டில் எதுவுமே இல்லை அரிசி மட்டும்தான் இருக்குது தூள் இருக்குது காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்படி எல்லா குடும்பத்தையும் நடக்கிறது போகிறப்ப நல்லா கவனிச்சிக்கிங்க இதில் பல குடும்பங்கள் நடக்கிற ஒரு நடைமுறை நடக்கிற சம்பவங்கள் போது திடீர்னு ஒரு மீன் வருது பார்க்குறாங்க சரி ரொம்ப நாளாச்சு மீன் பா வாங்கி மீன் வாங்கிடுவோம் கொஞ்சம் கவனம் உள்ள குடும்பத் தலைவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு உடனே ஒரு ஃபோன் காய்கறி தான் வாங்கலான்னு வந்தோம் மீன் வந்துடுச்சு மீன் வாங்கிடவா செய்கிறது நேரம் இருக்குமா வாங்கவா ஏன்னா சமைக்க பொறுத்து வீட்டில் உள்ளவங்க அது ஒத்து வருமா அவங்க நம்ம கேட்பாங்க ரைட்டு வாங்கிட்டு வாங்க ஒருவேளை அவங்க டைம் இருந்தால் சுத்தம் பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வாங்க அதுவும் சொல்லுவாங்க சில நேரங்களில் என்ன ஆகுன்னா சொல்லாமே வாங்குகிறானு வச்சுக்கோங்களேன் நம்ம பிடிக்கும் சொல்லாமல் வாங்கிட்டு போவோம் தெருகுற மீன் வந்திருக்கும் இவங்க இங்கே வாங்கியிருப்பாங்க யார் வீட்டில் உள்ள சகோதரிமார்கள் மீன் வந்திருக்கும் வாங்கியிருப்பாங்க இவங்க என்ன செய்யணும் ஏங்க என்ன காய் எதுவும் வாங்கிட்டிங்களா மீன் வருதுங்க வாங்க போகிறேன் அதான் கேட்டால் கலந்து கலந்து கொள்வார்கள் கலந்து பேசிக்குவாங்க இந்த குடும்பத்தில் நிறைய குடும்பங்களில் கலந்து பேசாத குடும்பம் இருக்கும் பாருங்க அது ரொம்ப கஷ்டம் நிறைய குழப்பங்கள் வரும் நிறைய நஷ்டங்கள் வரும் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உதாரணம் சொன்னது ஞாபகத்தில் இருக்குது திருமண நாள் வருது கணவர் மனைவிக்கு நல்ல ஒரு கிஃப்ட்டு சஸ்பென்ஸாக கொண்டு போய் கொடுக்கணும் மனைவி ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு கணவர் நினச்சிட்டார் முத நாள் மனைவி என்ன பண்ணாங்க அது போலவே கணவருக்கு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாங்க காலையில் கணவர் கிளம்புறாரு எங்கெங்க போகிறீங்க முக்கியமாக ஒரு காரியம் நான் போயிட்டு வந்துடுறேன் அவர் அந்த கிஃப்ட் அவர் போகிறாரு மனைவிக்கு தெரியாமல் கணவர் போனதும் அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு இந்த டயத்தில் நம்மளும் போய் அந்த கிஃப்ட்டை போய் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லி இவங்களும் போய் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டுட்டாங்க என்ன கிஃப்ட்டு தெரியுங்களா ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் கணவர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டார் பவுனாலிய சீப்பு என்னுடைய மனைவிக்கு ஆமாம் அந்த ஈர் பேனு அந்த நாத்தம் பிடிச்ச தலையை பவுனாலே சீவி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்துட்டார் இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா கணவருக்கு வாட்சி அவர் வாட்சி போட்டிருக்காரு பாருங்களா செயின் மட்டும் கோல்டு இல்லை பவுனில் ரெண்டு பேருமே பவுனு ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு தங்கங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க கேக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த கேக்கு எடுத்து வச்சுட்டாங்க இப்போ கேக்கு வெட்டி கிஃப்ட் கொடுக்கணும் மனைவி வந்து முக்காடு போட்டு இருக்காங்க ஏன் சர்ச்சுக்கு போகிறவங்க இல்லையா அதனால முக்காடு போட்டு நிற்கிறாங்க சரி ப்ரேயர் பண்ணி கேக்கை வெட்ட போகிறோம் நம்ம மனைவி முக்காடு போட்டு நின்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கேக்கை வெட்டி ரெண்டு பேரும் கை தட்டி ரொம்ப சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இந்தங்க உங்களுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி மனைவி கணவருக்கு முதல்ல கிஃப்ட் கொடுக்குறாங்க நான் என்னுடைய கிஃப்ட்டை போடுங்க வாங்கிக்கிட்டாங்க என்ன வா என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க மனைவி வாங்கினது கோல்டு செயின் வாட்சிக்கு இப்போ கணவர் மனைவிக்கு தங்கத்தினாலான சீப்பு கிஃப்ட் கொடுத்துட்டார் இந்த ரெண்டு கிஃப்ட்டுமே அவங்க பயன்படுத்த முடியாமல் ஆயிடுச்சு என்ன நடந்ததுன்னா இவர் தன்னுடைய விலை உயர்ந்த அந்த டயல் இருக்குது பாருங்களா டயலே பல ஆயிரம் மதிப்பு உள்ள வாட்செலாம் இருக்குது உள்ள மிஷின் எல்லாம் கோல்டுலே இருக்குது அந்த வாட்சை விற்றுட்டு தான் நம்ம ஐயா சீப்பு வாங்கியிருக்காரு இப்போ அந்த செயின் எடுத்து வாட்சை கட்ட முடியுமா புரியல உங்களுக்கு நிறைய பேர் தூக்கம் இருக்கீங்கன்னு நினைக்கிறான் இவர் வாட்சியை வைத்து வாட்சியை தான் அம்மாவுக்கு சீப்பு வாங்கியிருக்காரு இப்ப வாட்சிக்கு செயினை போட முடியாது இந்த அம்மா தன்னுடைய விலை உயர்ந்த அவங்க கூந்தலை பார்த்ததுமே அவ்வளவு விலை போட்டாங்கன்னு தெரியல தன்னுடைய முடியை விற்றுட்டு தான் அவர் வாட்சை வித்துட்டு வாங்கியிருக்காரு நம்ம முடியை வித்துட்டு வாங்கியிருக்காங்க சிப்போயும் பயன்படுத்த முடியல சைனையும் பயன்படுத்த முடியல கிஃப்ட்டு கொடுக்கலாம் பயன்படுத்த முடியாத கிஃப்டை கொடுத்து என்ன பண்ணுறது குடும்பம் அந்த மாதிரி இருக்குது எதுவாக இருந்தாலும் கலந்து பேசி முடிவெடுக்கணும் கணவர் எங்கே போகிறாங்கன்னே மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது நிறைய குடும்பங்களில் அது போல தான் இப்போ மனைவி கடத்திட்டு போகிறாங்க திடீர்னு குழுவில் லோன் எதோ கட்டணும் பேங்க்கு போயிருக்காங்கன்னா வீட்டில் பிள்ளைங்களுக்கு தெரியணும் கணவருக்கு தெரியணும் நான் மட்டுக்கு போவோம் நான் மட்டுக்கு வருவேன் அது குடும்பம் கிடையாது அது போல தான் கணவர் மருகலும் எங்கே சும்மா அதை படி நாலு வீடு தள்ளி போனால் கூட இந்த அந்த நாலாவது வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க நல்ல குடும்பத்தின் மீது அன்புள்ள குடும்ப தலைவர்களும் அப்படியே செய்வாங்க அது அப்படி இல்லாததான் திரும்ப அப்படி இல்லாமல் இருந்தால் அதை நீங்கள் என்னச்சிங்க உருவாக்கிக்கிங்க மிகவும் நல்லது நாம செய்திக்குள்ளாக செல்லுவோம் ஆபரகாம் மனைவினுடைய வார்த்தையை கேட்டார் அதனால் கத்தர் ஆபரகாமோடு பேசுவதை நிறுத்தி விட்டார் எத்தனை ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் பதிமூணு வருஷம் கத்தர் ஒரு கத்திரிய பள்ளிகிட்ட பேசாமல் தான் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் பதிமூணு வருஷங்க பேசவே இல்லை அபரகாமுடைய உள்ளம் உடைந்திருக்க வேண்டும் அபரகாம் தன்னோடு கூட முகமுகமாய் பேசிக்கொண்டிருக்கிற கத்தர் பேசவில்லை என்று அவ்வளவு வேதனையை சந்தித்திருக்க வேண்டும் அதனால தான் கத்தர் திரும்ப தரிசனமாகி பேசுகிறார் கவனிங்கள் மனைவி என்ன சொன்னாங்க கடந்த வாரமே பார்த்துட்டோம் நம்ம உனக்கு ஈசாக்கு கொடுப்பேன் கத்தர் வாக்கு பண்ணிட்டார் ஆனால் மனைவினுடைய வார்த்தை கேட்டு இஸ்மேல் வீட்டில் இருக்கான் ஈசாக்கு முன்னாடியே அதுதான் ஆபிரகம் செய்த தவறு என்ன தான் அப்படியே ஆவியில் மிதந்துக்கிட்டு இருந்தாலும் எங்கேயாவது கோட்டை விட்ருவாங்க பெரும்பாலும் எங்கே கோட்டை விடுறாங்கன்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட கா விஷயத்தில் தான் அது கணவர் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகள் பெற்றோர் இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம் மற்ற உறவுகளாக இருக்கலாம் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு இடம் கொடுத்து கத்தரை துக்கப்படுத்தி விடுகிறார்கள் ஒரு கத்துடைய பிள்ளை எப்பொழுதும் கத்தரை மாத்திரம் திருப்திப்படுத்தணும் எப்பொழுதும் கத்தர் கத்தர் எந்த காரியத்தெல்லாம் திருப்தி அடைவார் அதன்படி வாழ்ந்து அவரை அவரை திருப்திப்படுத்தணும் கத்தர் எந்த காரியத்தெல்லாம் துக்கப்படுவார் அவைகளுக்கு இடம் கூடாமல் கவனமாக இருக்கணும் இதைத்தான் கத்தரி பிள்ளைங்க செய்யணும் இது கத்தருக்கு பிடிக்காத காரியம் என்று நன்றாக தெரிந்தும் இடம் கொடுக்கும்போது கத்தர் வேதனைப்படுகிறார் ஒரு உதாரணத்திற்கு தேவையில்லாமல் ரொம்ப கோபமாக பேசிட்டாக்க கத்தருக்கு பிடிக்காது நல்லாவே தெரியும் கோபமாக பேசிட்டாங்க நல்ல ஒரு கத்துரைப்பில் என்ன பண்ணுவாங்க தவறினாலும் ஆண்ட விட்டு அழுவாங்க எஸ்ப்பா நான் ஒரு நாளும் அப்படி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஐயா நான் எப்படி தான் இப்படி தவறுகிறேன்னு எனக்கு தெரியல என்னை ஒரு விஷயம் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே நான் ஒரு நாளும் உமை துக்கப்படுத்தும்படி நான் இடம் கொடுக்கவே கூடாது கவனமாக இருக்கு எனக்கு உதவி செய்யப்பா அதிக வேதனைப்படுவாங்க சிலர் அதை கவலையே மாட்டாங்க செய்கிறது எல்லாம் கோளாறு தான் ஆனால் அதை பற்றிய சிந்தனையே இருக்காது கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டாங்க கொஞ்சம் கூட தன்னுடைய தவறுகளை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள் இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா மற்றவங்கள தான் குற்றப்படுத்துவாங்க இந்த சேர்ந்து உட்காரது நமக்கு பிடிக்காதாச்சே ம் இடம்தான் ஃப்ரீயாக இருக்குது தள்ளி உட்காருங்க ம் சின்ன பிள்ளைங்கள்லாம் கவனிங்க மற்றவர்களை குற்றப்படுத்துவது தான் கவனமாக இருப்பாங்க தன்னுடைய குறைவு மாட்டாங்க மற்றவர்களை தான் குற்றப்படுத்துவாங்க ஒரு உதாரண சொல் ஞாபகத்துக்கு வருது கவனித்தால் தான் அது புரியும் ஒருத்தர் எப்போதுமே ஒரு பேக்கரி கடைக்கு சென்று பிரெட்டு வாங்குவார் பல பொருள் வாங்குவார் அதில் ப்ரெட்டு எப்போதுமே அவர் அடிக்கடி விரும்பி சாப்பிடுவதனால அந்த பிரெட்டு வாங்குவாராம் அப்புறம் என்ன பண்ணிருக்காரு அவர் நிறைய மாடு எல்லாம் வாங்கி வளர்க்க ஆரம்பித்து பால் வியாபாரம் அதுலேருந்து அடுத்து நெய் வெண்ணெய் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இவர் பேக்கரி கடையில் நான் இந்த மாதிரி நெய் வெண்ணெல்லாம் வியாபாரம் பண்ணுறேங்க பால்லாம் நான் ரொம்ப வருஷமாக கிட்ட தான் நான் ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டுருக்குறேன் எனக்கு ஒரு வியாபாரம் கொடுங்களான்னு சொல்லி கேட்டதும் சரி நெய் உங்கள்கிட்ட நெய் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க அந்த பேக்கரிக்காரங்க இந்த ஆள்கிட்ட நெய் இருக்காங்க பல வருஷம் பல ஆண்டுகளாக இருக்காங்க ஒரு முறை திடீர்னு வாங்குறப்ப இவ்வளோ நாள் நம்ம இருக்கோமே அந்த ஆள் இடெல்லாம் சரியாக கொடுக்குறாரா நம்ம பார்த்ததே இல்லையே ஒரு முறை பார்ப்போமே என்று சொல்லி அந்த எடையை செக் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறாரு அப்போ இத்தனை வருஷம் ஏன் எடையை அவர் செக் பண்ணல அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை கவனிங்க கத்துடி பிள்ளைகள் நல்லா கவனிங்க கத்துடி பிள்ளைகளாகிய நம்மை மற்றவர்கள் நம்ப வேண்டும் நான் பெருமைக்கு சொல்ல கத்தருக்கு மகிமையாக சொல்கிறேன் கத்தருக்கு மகிமையாக சொல்கிறேன் அடிக்கடி ஒரு மளிகை கடைக்கு போகிறோம் காய்கறி கடைக்கு போகிறோம் இல்லை ஒரு மீன் வாங்க போகிறோம் தொடர்ந்து நம்ம போய் வந்து பழுகிற இடம் திடீர் சிங்கப்பூரில் போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் வாங்க அந்த சொல்ல நான் நாம் அடிக்கடி வாங்க பொருள் வாங்கி கொண்டு இருக்கிற அந்த இடத்துல ஒரு இரநூறுபாய்க்கு இப்போ காய்கறி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கத்தடி பிள்ளைக்கு எப்படிப்பட்டவங்களாம் இருக்குனாக்கா சொல்ல வர்றோம் நீங்கள் இரநூறுபா வெறும் பத்து ரூபா நோட்டை எடுத்து எண்ணி கொடுக்குறீங்க இப் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குறீங்க அந்த கடையில் அப்படி வச்சுக்குவோம் கொடுக்குறீங்க எண்ணி பார்ப்பாங்க சரியாக இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து கடைக்கு போக போக எண்ணி எண்ணி பார்ப்பாங்க சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணவே மாட்டாங்க ஏன் அவங்க கொடுத்தாங்கன்னா சரியாக தான் இருக்கும் அதை நான் பார்த்தனாலே சொல்கிறேன் தொடர்ந்து பொருட்கள் வாங்கி கொண்டு இருக்கிற எந்த இடத்துலையும் சரிங்க காயின்ஸு கொண்டு போவோம் சமயத்தில் கேட்பாங்க ஃபாதர் காயின்ஸ் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி காய்கறி கடை மளிகை கடைங்கள்லாம் கேட்பாங்க கொண்டு போய் இரநூறுவான்னு சொல்லி கொடுப்பேன் எண்ணி பார்க்கவும் மாட்டாங்க அப்படியே எடுத்து கூட்டிகிட்டு காசு கொடுப்பாங்க நான் உள்ளே உள்ள கூட அப்படியே கத்துற துதிப்பேன் உங்கள் மேலே உள்ள தான் அந்த ஒரு இவங்க சர்ச்சு ஃபாதரு ஏமாற்ற மாட்டாங்க கரெக்டாக இருக்கும் நம்ம மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும் சமுதாயத்தில் தெருவில் சொந்த பந்தத்தில் பொருள் வாங்குகிற இடங்களில் காய்கறி கடனையும் அப்படி தான் ஹலோ சார் இருக்குது எண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள் நூற்றி முப்பது ரூபாங்க அப்படி எடுத்து போட்டுருவாங்க கல்லையில் கலாவில் மீன் வாங்குகிறோம் அங்கேயும் அப்படி தான் அண்ணா எவ்வளோ இருக்குண்ணே இரநூறுவா இருக்குங்க அப்படியே தூக்கி போட்டுருவாங்க என்னவும் மாட்டாங்க இப்படி நம்புகிறாங்கல்ல கொடுக்குறப்போ ஒரு இருபது ரூபா குறைச்சி கொடுத்துட்டா அப்படி தானே போட்டுருவாங்க ஆமாம் அந்த இருபது ரூபாய் நிமித்தம் நியாய தீர்ப்பு நாளில் நரகத்துக்கு அனுப்புவார் கத்தர் கவனிங்க விஷயத்துக்குள்ளே போவோம் இவர் ரொம்ப நாளாக செக் பண்ணவே இல்லை செக் பண்ணி பார்ப்பேன் சொல்லி நெய்யை எடை போட்டு பார்த்தாக்கா எடை குறைவாக இருக்குது அப்போ எத்தனை வருஷமாக வாங்கிட்டுருக்கோம் இத்தனை வருஷமாக இருந்தாலும் நமக்கு எடை குறைவாக கொடுத்துருக்காரு அப்போ நமக்கு எவ்வளவு நஷ்டமாக இருக்குது கணக்கு பார்த்தா எங்கேயோ இருக்குது உடனே கோர்ட்டில் கேஸ் போட்டார் இத்தனை ஆண்டுகளாக இவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த எடையை செக் பண்ணாமலேயே பொருள் வாங்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தேன் எடை குறைவாக இருக்கிறது ஏதோ இருக்குது அந்த பொருள் கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு பத்து கிலோ நெய்ன்னு வச்சுக்கோங்களேன் பத்து கிலோ நெய்க்கு பில்லு கொடுத்தாச்சு விலை போட்டு கொடுத்துட்டாங்க அந்த பத்து கிலோ நெய் அப்படியே பேக்கிங்கோடு இருக்குது கடையிலேருந்து இருந்து வந்த பேக்கிங் பிரிக்காமல் அப்படியே இருக்குது செக் பண்ணி பார்த்தா ரெண்டு கிலோ குறையுது ரெண்டு கிலோ போச்சு அப்ப கிலோவுக்கு இரநூறு கிராம் குறைஞ்சிருக்குது வாங்கியிருக்காங்க கோர்ட்ல கொண்டு போய் நிரூபிச்சாச்சு நீதிபதி கேட்கிறார் ஏயா இத்தனை ஆண்டுகளாக உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் பொருள் வாங்குகிற ஒரு நபரை நீ ஏமாற்றிருக்கிறாயே இத்தனை ஆண்டுகளாக இதுபோல் எத்தனை பேரை ஏமாத்திருக்குற நீ குறுக்கு வழியில் சம்பாதித்திருக்கிறாயே உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லி கேட்டபோது அந்த நெய் வியாபாரம் செய்கிறவர் சொன்னாராம் ஐயா நீங்கள் வேணால் நேராக என் கடைக்கு வாங்க என்னிடத்துல தராசு மட்டும்தான் இருக்குது என்கிட்ட இடக்கல்லு எடைக்கல்லு கூட கிடையாது நான் எப்படி ஒரு ஏமாற்ற முடியும் அப்புறம் எடைக்கல் இல்லாமல் நீ எப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் இதோ என் காலம் ஓடினா போதுன்னு சொல்லி இருக்கிறத வச்சு வியாபாரம் பண்ணுறேன் என்கிட்ட இடைகள்லே கிடையாது நான் நெய் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பிலிருந்து இவருடைய கடை கடையிலேருந்து பிரெட்டு வாங்கிட்டுருக்குறேன் ஒரு பிரெட்டோட எடை ஐநூறு கிராம்னு போட்டிருக்குது அரை கிலோ ரெண்டு கிலோ கேட்டாங்கன்னா நாலு பிரெட்டு பாக்கெட்டை வச்சு ஒரு பக்கத்தில் நாலு ப்ரெட்டு பாக்கெட்டை வச்சு ஒரு பக்கத்தில் நெய்யை வச்சு எடை போட்டு கொடுப்பேன் இது வரைக்கும் நான் அதை தான் செஞ்சிட்ருக்குறேன் என் வியாபாரம் என்னுடைய நெய் எடை குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் நான் அவருடைய கடையிலிருந்து வாங்கி வருகிற பிரெட்டோட எடை குறைவு நான் எங்கே போய் கேஸ் போடுறதுன்னு கேட்டாராம் இப்போ புரியுது உங்களுக்கு விஷயம் என்னென்னு பிரெட்டோட எடை குறைவாக இருந்ததுனால தான் நெய்யோடைய எடை குறைவாக இருக்கிறது அந்த கடையில் வாங்குற பிரெட்டை வச்சு தான் இவர் எடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்படி தான் நிறைய பேர் தன் மீது ஆயிரம் குற்றம் இருக்கும் அதை குற்றமாக எண்ணுவதில்லை மற்ற இடத்துல குற்றம் இல்லாமலேயே குற்றப்படுத்துவது கத்துடி பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன் எல்லாருக்கும் சேர்த்தே ஊழியக்காரங்க விசுவாசி இரண்டு பேருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும் அந்த அந்த இரண்டு பேருக்கும் உள்ள உறவில் தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தொட்டதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இவங்க சரியாக ஜபத்துக்கு வர மாட்டேறாங்க ஏன் சொல்கிறோம் நீங்கள் நல்லா ஜபத்தில் பங்கு பெற்று நீங்கள் கத்திரால் ஆசீர்வதிக்கப்படணும் அதுக்காக சொல்கிறாங்க அவங்கள குறை சொல்லலை ஊர் ஊராக போய் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் இவங்க ஜெபத்துக்கு வரல இவங்க ஜபத்துக்கு வரல அப்படி சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் அவங்கக்கிட்ட தான் கேட்போம் அவங்கக்கிட்ட தான் கேட்போம் காலையில் சிஸ்டர் ஃபோன் அடித்து ஒரு ஒரு நபர்கிட்ட நீ க ஜெப்ப குறிப்பு சொன்னால் ஏன் ஜெபிக்க மாட்டுற வசனம் வாசிக்க சொன்னால் ஏன் வாசிக்க மாட்டேற கேட்குறாங்க அவன் அந்த நபர்கிட்ட தான் கேட்குறாங்க நானும் அப்படித்தான் அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் அவங்க வந்து வசனமே வாசிக்க மாட்டாங்க அவங்க வந்து ஜெபமே பண்ண மாட்டாங்கன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது இல்லை அந்தந்த நபர்கிட்டத்தில் ஆனால் விசுவாசியே நீ குறை பேசுவது ஊர் ஊரை ஊரெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டர் அடிச்சார்னா தாங்கவும் யாரை பற்றியும் யாரை பற்றியும் குறை பேசுவதே முதல்ல நிறுத்து உன் ஆண்டு எச்சரிக்கிறார் நீ இனி தொடர்ந்து தேவையில்லாமல் குறை பேசி ஆனால் நீ பெரிய வேதனை சந்திக்க போகிற உன்னை கத்திர எச்சரிக்கிறார் யாரை பற்றியும் குற்றம் இருந்தும் அவங்களை பற்றி குறை பேசாத பேசத்தை நிறுத்திடணும் இதில் இன்னொரு விதம் இருக்காங்க பொதுவாக நான் அடிக்கடி சொல்லுவேன் உண்மையை யார்கிட்ட மறைக்கூடான்னு சொல்லுவாங்க உண்மையை யார்கிட்ட மறைக்கக்கூடாது சொல்லுவாங்க சத்தமாக சொல்லுங்கள் டாக்டர்டையும் வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன செய்யுதுங்க இவங்களுக்கு ஒரு வாரமாக தலையை ஒழிக்கனு வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சும்மா ஏங்க டாக்டர்கிட்ட வந்திருக்கீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்காரு தான் வந்திருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்புறம் இதுக்கு தான் வந்தீங்க ஏதாச்சும் மரத்து எழுதி கொடுங்க சார் ஏதாச்சும் ம் எப்படி தான் ஜெவம் பண்ண வருவாங்க எதுக்கு ஜோப் பண்ண எதாச்சும் ஜபம் பண்ணுங்க ஐயா அப்படிமாங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க ஐயா எதாச்சும் ஜோம் பண்ணுங்க நான் என்னங்க ஜோப் பண்ணுறது டாக்டர்கிட்ட போய்ட்டு என்ன பிரச்சனையோ அது சொன்னால் தான் மருந்து எழுதுவார் அதுபோல் வக்கீல்கிட்ட என்ன பிரச்சனையும் உள்ளதை சொன்னால் தான் உங்களை காப்பாற்றுவதற்கு சட்டத்தில் என்ன இடம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து குற்றவாளியாக இருந்தால் கூட குற்றம் இருந்தால் கூட சார் இதான் சார் பிரச்சனை என் மேலே சார் தவறு இதில் என்ன பாதுகாக்கிறதுக்கு இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு என்ன சார் வழி இருக்குது உள்ளது சொல்லி கேட்டு பாருங்கள் அழகாக பேசுவார் கணம் கோற்றார் அவர்களே என் கட்சிக்காரர் அவர்களுக்கு அநீதி செய்தது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறார் நான் அப்படி செய்யவில்லை என்று சொல்லவில்லை அவர்களிடத்தில் சொல்லும்போது நான் அப்படி செய்தது உண்மை நான் மறைக்க விரும்பவில்லை அதுக்குரிய தண்டனையை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் எனவே கணம் நீதியரசர் அவர்கள் மிக குறைந்த தண்டனையை வழங்குமாறு நான் பரிந்துரை செய்கிறேன்னு சொல்லுவார் நீதிபதி சொல்லுவார் குற்றவாளி என்று இங்கே சுட்டி காட்டப்படுகிற நபர் தன் குற்றத்தை தானே ஒத்துக்கொண்டது நிமித்தம் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்குமாறு இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் உண்மையை ஒத்துக்கிட்டதுனால என்ன செய்யுது ஆமாம் இவர் அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டாருன்னா அவர் வக்கீல் ஆதாடு வருஷ கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏகப்பட்டது செலவாகும் உண்மையை தான் ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டாயிரத்துல போயிடுச்சு கடைசியாக வந்த பிறகு ரெண்டு லட்சம் அபராதம் ஐந்தாண்டு கடுங்காவல் தண்டனைன்னு வரும் ஏற்கனவே வக்கீல் ஃபீஸ் வேற ரெண்டு லட்சம் ஃபைன் வேற ஐந்தாண்டு ஜெயில் அப்போ உண்மையை டாக்டர்ட்டையும் வக்கீல்கிட்டையும் கூடாது இது உலக உலகத்தின் படி ஊ ஆண்டவர்கிட்டையும் ஊழியகரங்கள்டையும் உண்மையும் மறைக்கக்கூடாது தெரிஞ்சு வச்சுக்கிங்க இங்கே இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க நான் வேணால் பேரை சொல்லி சொல்லிட்டுங்களா யாராவது ஒருத்தர் தூக்குங்க அவங்க கை தூக்குறாங்க அதை பேரை சொல்லுறான்னு சொல்லி சொல்லி சொல்லிவிடுறேன் ஆமாம் பாஸ்டருக்கு இது தெரியவே கூடாது நினைப்பாங்க நீங்கள் தெரியவே கூடாது நினச்ச அடுத்த நிமிஷமே பாஸ்டுக்கு தெரிஞ்சிடும் பாஸ்ட்டை மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிம்பாங்க சொல்லிடாதீங்கன்றதுமே அதுக்கு அடுத்த செகண்டே ஆண்டு தெரிய வச்சு விடுவார் அதெல்லாம் நாங்கள் போய் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களாம் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்கான் வேதனை தான் போடுவோம் தெரிஞ்ச ஊழியக்காரங்க செபிக்க போறாங்க அதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரு உதாரணத்துக்கு இந்த பிரவீனுக்கும் எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்களா இந்த பிரவீனை கண்ட ரெண்டு பேரும் யுத்த வீரர் மாதிரி அப்படியே மொரைச்சிக்கிட்டு நிற்கிறோம் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் பிடிக்காதுன்னு வச்சுங்களா இப்போ ஹரி வந்து ஜெவம் பண்ண சொல்லியிருக்கான் வெள்ளிக்கிழமை ஹரி நீ வந்து ஜெவம் பண்ணு ஹரி சர்ச்சில் சாயந்தரமாக ஒரு ஆறு மணிக்கு வந்து ஜெவம் பண்ணு ஹரி அம்மாவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் அம்மாவை ஆயிடுச்சுவா ஹரி அப்படின்ட்டு சொல்லியிருக்கான் இவர் என்ன பண்ணிட்டார் தம்பி அம்மா எனக்கு ஆ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா எனக்கு வேறு டைம்னா பரவாயில்ல எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இன்னொரு ஆள் வேணும் ஜெவம் பண்ணுறதுக்கு கூட ஆ பிரவீனுக்கு பிரவீன் ஜம் இருக்குது ஒரு ஆறு மணிக்கு சர்ச்சுக்கு வரியப்பா ஆ வரேண்ணே ரெண்டு பேரும் வந்தாச்சு நாங்கள் வீட்டில் எல்லாம் வெளில போயிட்டோம் ஒன்பது மணிக்கு ஃபோன் அடித்து கிட்ட ஹரி ஜெபம் பண்ணியாச்சா ஜெவம் பண்ணிட்டோம் பாஸ்டர் ரைட்டு சந்தோஷம் யார் ரெண்டு பேரும் தான் வந்து ஜோம் பண்ணிங்க ஆ பஸ் ரெண்டு பேரும் தான் பொய் வரல பாருங்கள் நான் சொன்னது அம்மாவுக்கு டைம் பண்ணால் அம்மாவும் ஆயிடுச்சுருவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னான் அப்போ சொல்லும்போது ரெண்டு பேரும் தான் ஜோம் பண்ணிங்க ஆம் பஸ் ரெண்டு பேரும் தான் நான் சொன்னது அம்மாவும் ஹரியும் இப்போ தம்பி வந்து பிரவீனை சொல்லலை என்கிட்ட ஏன் சொல்லலன்னா பிரவீன் எனக்கு பிடிக்காத ஆள் எனக்கு பிடிக்காத ஆள் கூட வந்துட்டு வந்தது தெரிஞ்சிட்டால் பாச திட்டுவார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க எங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பேசினாலும் அவங்க எங்களுக்கு பிடிக்காத ஆள் கிடையாது எங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பேசுகிற நபராக இருந்தாலும் எவ்வளவு விரோதமாக செயல்படுகிற நபராக இருந்தாலும் எங்களுக்கு விரோதமான எத்தனை காரியங்களை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு பிடிக்காத ஆள் கிடையாது அவங்கள நாங்கள் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் அப்படிதான் இவங்க வந்து இவங்க நம்ம இவங்க கூட பேசுறது பாசுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நம்ம இவங்க வீட்டுக்கு போகிறது பாசுக்கு தெரியக்கூடாது அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது இல்லைங்க இல்லைங்க நீங்கள் அழகிருப்பதை கேளுங்க அழகிருப்பதிட்ட காவியப்பேருடைய திருமணத்திற்கு நம்ம சபை ஆராதனை இல்லாததினால யாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க முடியல அழகர் பெற்ற சொன்ன காவியப்பேருடைய அண்ணன் கல்யாணத்தை அழைச்சிக்கிட்டு விசுவாசி வீடு எல்லோரும் வீட்டுக்கும் நீங்கள் கூட போய் பத்திரிக்கை வச்சுருங்க பிரதர் கள்ளங்கூடி போனாக்க சங்கர் பிறகு மறக்காமல் பத்திரிக்கைங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட என்ன கேட்டு பாருங்கள் அவங்க சபைக்கு வரல வருவதும் வராது அவருடைய விருப்பம் நம்ம சபையில் இருந்த விசுவாசி அவங்க எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள் வேணால் அழகர் பற்ற கேட்டு பாருங்க சர்ச்சை முடிஞ்ச பிறகு அழகற்பது நம்பர் இந்த வாலிப பசங்கள்ட்ட இருக்கும் குரூப்பில் இருக்குது ஃபோன் அடித்து கேட்டு பாருங்கள் மறக்காமல் சங்கர்புக்கு பத்திரிக்கை வைங்க ஏன் சொல்கிறேன் யார் வேணாலும் எப்படி வேணும் நினச்சிட்டு போகலாம் நாங்கள் ஒரு நாள் யாரும் என்ன செய்வதில்லை வேர்க்க போகிறதும் இல்லை விரோதமாக பார்க்க போகிறதும் இல்லை எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் ஆபிரகாம் தன்னுடைய மனைவினுடைய வார்த்தையை கேட்டதின் நிமித்தம் கத்தரோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது உத்தமத்தை இழந்து போனார் உத்தமத்தை இழந்ததினாலே கத்தர் ஆபிரகாமை பார்த்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்கலாம் கத்தர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஏன் சொல்கிறார் காரணம் நீ உத்தமத்தை இழந்ததினாலே உன்னை அழித்து போட என்னால் முடியும் உன்னை உண்டா உன்னை உண்டாக்கினது நான் தான் உன்னை அழிக்கவும் முடியும் என்னால் நான் சர்வ வல்லம் இல்ல தேவன் எதையும் செய்ய என்னால் முடியும் அந்த அர்த்தத்திலும் சொல்லியிருப்பார் இன்னொரு அர்த்தம் நான் சர்வ வல்லம் இல்ல தேவன் என்பதை நீ மறந்து விட்டாய் நீ பிள்ளை இல்லாமல் இருந்தால் உனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்ன உன் மனைவியுடைய வார்த்தை கேட்டு நீ இப்படி தவறு செய்து விட்டாய் எதையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் இனியாவது நீ உத்தமமாயிரு உத்தமத்திலே தவறி விட்டார் இது ஒரு பெரிய குற்றமா ஆமாம் கத்தர் ஏற்கனவே கடந்த வாரத்தில் அதே வார்த்தை தான் சொல்கிறேன் எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை செய்தி ரெடி பண்ணப்ப கத்தர் சொன்ன வார்த்தையை எழுதி வச்சுக்கிட்டேன் கத்தர் விரும்புகிறபடி வாழ்பவர்களை உத்தமமாய் வாழ்பவர்கள் மனிதர்கள் விரும்புகிறபடி அல்லது மனிதர்களை பிரியப்படுத்தும்படி வாழ்கிறவர்கள் உத்தமர்கள் அல்ல கத்தர் விரும்புகிறபடி எதிலெல்லாம் வாழாமல் இருக்கிறோம் என்பதை சற்று கவனித்து சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் சும்மா அப்படியே குழு கூட்டத்தில் போய் உட்கார்ந்து வந்த மாதிரி சும்மா ஒரு சொந்தக்காரங்க விட்டு ஃபங்க்ஷனில் போய் உட்காந்து வந்த மாதிரி தலை கட்டுறது போய் தலை கட்டி வரஞ்சு சொல்லுவாங்க சில பேர் எங்கே போகிறீங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் தலைக்காட்டு போகலான்னு போகிறேன் இது தலை கட்டுறதுக்கு வர்றது கிடையாது தலையை காப்பாற்றிக்கிறதுக்காக வர்றது சரிங்களா நம்முடைய தலையை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆமாம் பரலோகம் போய் சேர்றதுக்கு அதுக்காக தான் வர்றோம் செய்தியை கேட்கும்போது எங்கே குறைவுகள் ஏற்படுகிறதோ எங்கே என்னென்ன காரியத்தில் குறைவுகள் காணப்படுகிறதோ அதையெல்லாம் சிந்தித்து யோசித்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சரிப்படுத்திக் கொள்ளும்போது நாம் பூமியில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க முடியும் கத்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இந்த பூமிக்கு இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வரும்போது கத்தரோடு சந்தோஷமாக இருக்க முடியும் அலுவயா மனிதர்களுடைய இயல்பு என்ன தெரியுங்களா தான் விரும்புகிறபடி வாழத்தான் யாரும் விரும்புவாங்க அல்லது தன்னை சார்ந்தவர்கள் விரும்புகிறபடி எதையும் செய்யத்தான் விரும்புவார்கள் ஆனால் கத்தர் விரும்புவது என்னவென்றால் உன்னை உண்டாக்கிய தேவனாகிய கத்தாதி கத்தராகிய நான் சொல்லுகிறபடி தான் நீ வாழணும் நீ வாழணும் கடந்த உபவாச உபவாசபுத்தனை கூட நான் செய்தியில் உதாரணத்துக்கு சொன்னேன் நம்முடைய விருப்பமும் இருக்கும் அதில் கத்துடைய விருப்பமும் இருக்கும் அதை கண்டுபிடித்து கத்துடைய விருப்பத்தை நாம் செய்ய வேண்டும் என்னை நான் பைபிள் க்ளாஸ் இருக்கிறப்ப மயிலாடுதுறை பாஸ்டர் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுனால நனிலம் பக்கத்துக்கு ஊழியது போகிறீங்களான்னு சொன்னாங்க போவரம் பாஸ்டர் நன்னிலம் பக்கம் போனோம் ஒரு நாள் முழுவதும் ஊழியம் திரும்ப கொஞ்ச நாளுக்கு பிறகு ரெண்டு நாள் போங்களான்னாங்க ரெண்டு நாள் போனோம் திரும்ப ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் குத்தாலம் போங்க ஒரு நாள் நன்னிலம் போறீங்களான்னு கேட்டாங்க போவரம் பாஸ்டர்னு சொன்னோம் கவனிச்சிட்டே வாங்க ஒரு நாள் குத்தாலம் போங்க ஒரு நாள் நளினம் போகிறீங்களான்னு கேட்டாங்க போகிற பாசம்னு சொன்னான் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு இப்போ ஒரு நாள் நன்னிலமும் ஒரு நாள் குத்தாலமும் போகிறீங்க இதில் ரெண்டில் ஊழியத்தில் உங்களுக்கு அது எந்த பகுதியில் ஊழியம் நீங்கள் ஊழியத்துக்கு போகும்போது உங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எந்த பகுதியில் போய் ஒரு சபையை ஆரம்பிக்கலாம் அதுபோல் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்பொழுது நான் சொன்னேன் நன்னிலம் பகுதியில் ஆவிக்குரிய சபையே இல்லைங்க மாஸ்டர் எனக்கு அங்கே தான் ஒரு சபையை ஆரம்பித்து ஊழிய செய்யணும் அப்படின்ற ஒரு பாரம் இருக்கிறது என் விருப்பம் அதுதான் ஆனால் குத்தாலம் பகுதிக்கு போகும்போது அங்கே தான் கத்துடைய கிரியை இருக்கிறது என்னுடைய விருப்பம் நன்னிலம் கத்துடைய விருப்பம் குத்தாலம் இப்போ ஏன் விருப்பத்தனம் செய்யத்தா கத்துடைய விருப்பத்தனம் செய்யத்தா அப்போ மயிலுடைய பாஸ்வர்டில் சொன்னார்கள் அப்போ கத்தருடைய நடத்தல் குத்தாலம் பகுதியில் தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுன்னா நன்னிலத்தை விட்டுட்டு ரெண்டு நாள் போங்கலாம் குத்தாலம்னு சொன்னாங்க ரெண்டு நாள் வந்தேன் அதற்கு பிறகு தான் கத்தர் உறுதிப்படுத்தி ஊழியத்தில் கொண்டு வந்து வைத்தார் இங்கே யாராவது ஒருத்தர் டெய்லி வந்து சபையை கூட்டுங்களான்னு சொன்னால் யாராவது வந்து கூட்டுவீங்களா ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னு கே கேட்பீங்களா ஊழியக்காரன் சொல்லுவதை கேட்க தெரியாதவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது எழுதி வச்சுக்கிங்க முடியாது முடியவே முடியாது ஊழிகாரங்க மூலம் கத்தர் ஒரு காரியம் சொல்றாருனாக்க அதை ஏற்றுக்கொள்ள அதை செய்ய மனதில்லாதவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது இதுதான் உண்மை ஊழியர்காரங்க கூப்பிட்டு பேசுறாங்க கூப்பிட்டு ஒரு காரியம் சொல்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க கத்தரால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் கத்தர் பேசும்படி சொல்லும்படி ஒரு ஏவுதலை கொடுக்காமல் அதை யாரும் பேச மாட்டாங்க கத்தரால் அழைக்கப்பட்டவர்கள் கத்தர் அந்த பாரத்தை கொடுத்து கத்தர் அந்த பேசும்படியான ஒரு 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 எண்ணத்தை கொடுத்து ஒரு உந்துதலை கொடுக்கும்போது தான் நாங்கள் கூப்பிடுவது பேசுவது எல்லாம் சும்மா தொட்டதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கத்தரால் ஆசி ஆசிர்வதிக்கப்படுவது கூடாத காரியம் தனிப்பட்ட விருப்பத்தை தான் நம்ம ரொம்ப பேர் செய்கிறாங்க கத்துடைய விருப்பம் என்னவென்று அதை செய்கிற நபர்கள் ரொம்ப குறைவு அது இப்போ உள்ள காலகட்டத்தில் இல்லைவே இல்லைன்னு உடன் சொல்லலாம் யாரோ ஒரு ஆள் தேருவாங்களா கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும் ஆமாம் இந்த காரியத்தை சொன்னால் அந்த காரியத்தில் நீங்கள் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ஜோம் பண்ணுங்களாம் அக்கா எனக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் நெஞ்சு வழி வருங்க அக்கா ஆறு மணிக்கெல்லாம் ஈர் வழி வரும்ங்கக்கா தலையில் ஏழு மணிக்கெலாம் வந்து பாழாக இருக்குங்க அக்கா எனக்குங்கக்கா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பரி சொல்லிவிட்டாக்கா நீங்கள் எப்போ தான் ஜோம் பண்ணுவீங்களா ம் எப்போ தான் ஜோம் பண்ணிங்களா நீங்கள் அன்றைக்கி அன்றைக்கி உபவாசம் ஜோ அன்னைக்கு உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்களாம் எனக்கு உபவாசம் இருந்தால் தான் நாலு தலையாக மாறிடும்க்கா எனக்கு நாலு தலை நாகமாக மாறிடுவோம் அக்காண்ணா அதனால நான் உபவாசமாக இருக்கிறது இல்லைங்கக்கா நைட்டில் ஒரு நாளைக்கு கண் இழிச்சு கத்தர் சமூகத்தில் காத்திருந்து சிவம் ஒண்ணுங்களாம் நைட்டில் நான் கண் முழிச்சாக்க ஒரு ஆவி வந்து அப்படியே ஆடும் கா தெருவில் பொல்லாத ஆவி எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுன்னா இது என்ன ஆவி இது உன் சுயத்தின் மேல் நீ சார்ந்து இருப்பதனாலே நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவது கஷ்டம் கஷ்டம் கத்தர் என்ன சொல்றாரு அதை கேட்டு அதன்படி நடக்கும்போது ஆசீர்வாதம் பாதுகாப்பு உயர்வு எல்லாம் இருக்கும் எல்லாருக்குமே வந்து தன்னுடைய விருப்பத்தின்படி செய்ய தான் விருப்பம் ஆனால் சரியாய் கத்தரையை தேடுகிறவர்கள் கத்திரை நேசிக்கிறவர்கள் தன் விருப்பப்படி எதையுமே செய்ய மாட்டார்கள் அவர்கள்தான் உத்தமர்கள் அப்படி ஒரு சில காரியங்களை மட்டும் நான் அப்படியே கொஞ்சம் டச் பண்ணி விட்டுடுறேன் ஒரு சில காரியங்கள் மட்டும் எனக்கு கத்தர் கொடுத்த வார்த்தையை அப்படியே நான் வாசித்து காட்ட போகிறேன் எனக்கு ஞாபகத்தெல்லாம் இல்லை செய்தி ரெடி பண்ணுறப்ப கத்தர் கொடுத்த வார்த்தை முதல்ல யோசிப்பை குறித்து தகப்பனிடம் செல்ல பிள்ளையாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் யோசிப்பிற்கும் தகப்பனுக்கும் விருப்பம் தகப்பனோடு ஒரு செல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதான் யோசியப்பனுடைய விருப்பம் அவங்க அப்பாவுடைய விருப்பம் ஆனால் கத்தர் அந்த யோசியப்பு வீட்டை விட்டு பிரிக்கப்பட்டு நாட்டை விட்டு பிரிக்கப்பட்டு அந்நிய தேசத்திற்கு சென்று மொழி தெரியாத பாஷை தெரியாத இடத்திற்கு சென்று அடிமையாக இருந்து செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு சென்று நிந்தை அவமானங்கள் எல்லாவற்றையும் சந்தித்த பிறகு அதே அந்நிய தேசத்தில் ஆளுகை செய்கிற அதிபதியாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது கத்துடைய விருப்பம் யோசிப்பினுடைய விருப்பம் தகப்பு செல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கத்துடைய விருப்பம் நீ பல நிந்தை அவமானங்கள் அடைந்தாலும் வேதனைகளை அடைந்தாலும் பாடுகளை சந்தித்தாலும் உறவுகளை விட்டு பிரிக்கப்பட்டாலும் தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிக்கப்பட்டாலும் ஆளுகை செய்யக்கூடிய அதிபதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கத்துடைய விருப்பம் அப்ப ஒரு மனிதனுடைய விருப்பம் என்ன அவன் விரும்புகிற விருப்பம் ஒன்று இருக்குது ஆனால் கத்தருடைய விருப்பம் என்ன அதோடு கூட இசைந்து போவது அதோடு கத்தருடைய விருப்பம் என்ன இது கத்தர் நடத்துகிற பாதை இது கத்தருடைய சித்தம் இது கத்தருடைய திட்டம் என்று சொல்லி யார் ஒருவர் கத்தரோடு கூட இசைந்து செல்கிறார்களோ அவர்கள் கத்தராலே ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்தராலே உயர்த்தப்படுவார்கள் தன்னுடைய சொந்த விருப்பம் உறவுகளில் உள்ள விருப்பம் நிறைய பேர் தாய் மாமாட்டை கேட்பாங்க ஆண்களோ பெண்களோ தாய் மாமாட்டை ஒரு இதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எல்லாம் கத்தட்டை தான் கத்தர் சொல்லுவது தவறான ஆலோசனையாக இருந்தால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேளுங்க இரண்டாவதாக இந்த யோசேப்ப சம்பவத்தை வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் பிரிய வேண்டியவர்களை விட்டு பிரிக்கப்படும் போதுதான் பிரிய வேண்டியவர்களை விட்டு பிரிக்கப்படும் போதுதான் தேவாதி தேவனோடு கூட அதிகமாக இணைக்கப்பட முடியும் தேவாதி தேவனோடு கூட அதிகமாக இணைக்கப்பட்ட ஒருவர் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வேதனைகளை சந்தித்தாலும் அவர்களுக்கென்று கத்தர் வைத்திருக்கிற மேன்மைகளை உயர்வுகளை ஆசீர்வாதங்களை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதற்கு உதாரணம் யோசிப்பு கத்துடைய திட்டம் தகப்பனை விட்டு பிரிக்கப்பட வேண்டும் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட வேண்டும் தேசத்தை விட்டு பிரிக்கப்பட வேண்டும் யோசிப்பு எல்லாத்துக்கும் ரெடி இந்த சம்பவத்தை அப்படியே மனதில் வைத்து யோசிக்கும்போது அவர் வித்தியாசமான ஒரு எண்ணத்தை கத்தர் கொண்டு வருகிறார் அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்தான் போத்திப்பாருடைய வீட்டிலே அதிகாரமுள்ள ஒரு போத்திபாருடைய வீட்டிலே வேலை செய்கிறான் அப்பொழுது தன் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்னை அனுப்பி வையுங்கள் நான் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்ற எண்ணம் யோசிப்பிற்கு வரவில்லை இந்த போத்திபார் உள்ள ஒரு மனிதன் அமைச்சர் மாதிரி ஒரு அமைச்சருக்கு உள்ள பவர் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அரண்மனைக்கு சென்று முழு தேசத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிபதியாக மாறுகிறான் இப்பொழுது இவன் வச்சுதான் சட்டம் அப்பொழுதும் கூட தான் விரும்புகிறபடி தன் தகப்பனை பார்க்க வேண்டும் தன் தேசத்திற்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் யோசிப்பிற்கு வரவில்லை அவன் போய் பார்வன் மன்னற்ற போய் அரசே நான் அரசு முறை பயணமாக நான் இஸ்ரேல் வரைக்கும் சென்று வருகிறேன் அப்படியே என் தகப்பன் குடும்பத்தாரையும் பார்த்து வருகிறேன் என்று கேட்டால் தாராளமாக வா

எகிப்து தேசத்திற்கு கொண்டு வந்த அதிகாரம் உள்ள ஒரு யோசிப்பு தான் அந்த தேசத்திற்கு செல்லவில்லை அந்த தேசத்தையே தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு வந்த ஒரு மனிதன் ஆமா நம்ம கத்திரக்குள்ள சரியா இருந்தா எல்லாம் நாம எங்கும் தேடிட்டு போகணும் எல்லாம் நம்மை தேடி வரும்படி கத்தர் செய்வார் கத்தருக்குள்ள சரியா இருக்கணும் வாயை திறந்தாலே பொய் இப்படி எதுக்கு வர்றாங்க சும்மா பார்க்கறோம் ஊழியர்க எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டால் உடனே பொய் தான் போயிட்டு வந்த இடம் பாச தெரிஞ்சுக்கூடா தான் ம் வாயை திறந்த பொய் தான் பொய் தான் பொய் தான் வாயை திறந்த பொய்யை மட்டும் உங்களுக்கு ஒரு நாளும் மனதில் சமாதானம் சந்தோஷம் இருக்கவே இருக்காதுங்க வாழ்நாள் முழுக்கம் சமாதானம் இல்லாமலே இருக்க வேண்டியது ஒரு கத்தடிப்பில் உண்மையாக உத்தமமாக உத்தமத்தை காத்து கொண்டவர்களாக இருக்கும்போது இந்த யோசேப்பை போல கத்தரை உயர்த்தி வைக்கிறார் அதுதான் உண்மை யோசேப்பை உயர்த்தினது போல ஒவ்வொருவரையும் உயர்த்துவார் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அவங்க இறந்து போயிட்டாங்க எங்களுக்கெல்லாம் பாஸ் ஆர்டினேஷன் கொடுத்த ஒரு ஊழியக்காரங்க சென்னையில் உள்ளவங்க அவங்க இறந்து இறக்குறைய மூன்று நான்கு வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக இல்லை அந்த ஐயா அப்படி கார் டிரைவர் ஒரு முறை காரில் போயிட்டுருக்கிறப்ப அந்த ஐயா காரில் இல்லை அந்த கார் டிரைவர் கார் ஓட்டிகிட்டு போகிறார் ஏதோ வேலையாக போயிட்டு வர்றார் அப்படி போகும்போது ஏதோ தவறுதலாக தவறுதலாக ஏதோ நடந்து கார் போய் மரத்தில் மோதிச்சு கார் மரத்தில் மோதிச்சு உடனே அக்கம் பக்கத்தில் உள்ள வந்து போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு காரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க அங்கே போனதும் டிரைவர் ஆ என்னையா நடந்தது யா சார் நான் கவனிக்கல சார் கொஞ்சம் எப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சு இந்த இப்போ வரும்போது பாருங்களா இங்கேருந்து போகும்போது வீலரில் திருவாரூர் சீக்கிரம் போகணுமேன்னு சொல்லி எழுபது எண்பது எழுபது எண்பதில் போயிட்டுருக்குறோம் ரிட்டர்ன் வரும்போதும் அப்படி தான் எழுபது எண்பது எழுபது எண்பது நம்ம சிமெண்ட் காலத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு முப்பதுல முப்பத்தஞ்சு நாற்பது இதுக்குள்ளே தான் வந்துட்டுருக்குறோம் எனக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்குது கச்சரையாக உட்காந்துருக்காங்களா அந்த இடத்துல கார் போகுது இந்த இடத்துல நம்ம வண்டி வந்துகிட்ருக்குது கரெக்டாக கச்சேரையா வீட்டுக்கிட்டே நடந்த சம்பவம் இப்போ வரும்போது நம்ம ஸ்லோவாக தான் இருக்கிறோம் ரோட்டில் போயிட்டு இருக்கிற திடீர்னு அப்படியே பிரேக் போட்டு நிப்பாட்டாரு லெஃப்டில் தான் போவோம் எதுக்கு வாகனங்கள்லாம் அதனால அதனால் லெஃப்ட்டில் போயிட்டுருக்குறோம் அந்த காருக்கு பின்னாடியே போயிட்டுருக்குறோம் ரைட்டில் எதுவும் வரலன்னா நம்ம ரைட்டில் கட் பண்ணி முன்னாடி வந்திருக்கலாம் வாகனம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே மெதுவாக வந்துகிட்டே இருக்கிறேன் அவர் திடீர்னு பிரேக் போய்ட்டார் நானும் பிரேக் போட்டு ட்ரை பண்ணி கொஞ்சம் லெஃப்ட்டில் ஒதுக்கலான்னா கரெக்டாக லெஃப்ட்டில் ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிறான் ஒரு வாலிப பையன் அந்த பையனை பார்த்துட்டு இந்த ட்ரைவர் பிரேக் போட்டார் திடீர்னு காரு ஸ்லோவாக தான் வருது வேகமாகலாம் வரல நாமளும் ஸ்லோவாக தான் காரு போயிட்டு இருக்கு நாம நாம் பிரேக் போட்டு கரெக்டாக போய் இந்த இந்த பம்பர் நம்ம டூவீலரில் பம்பர் இருக்கு ஃப்ரண்ட்டில் வீலர் உள்ள பம்பர் அவங்க காரில் உள்ள பேக் சைடில் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ள பம்பரில் போய் அப்படி மோதி நிற்கிது கரெக்டாக அதுக்கு மேலே நான் இன்னும் பிரேக் ஆக்சினா நம்மளும் பிரட்டி தூக்கி போட்டுரும் போய் இடித்து நிற்கிது உடனே அந்த தம்பி யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்ன்றாப்பில்ல வண்டி நான் வர்றப்பவே அந்த பையன் எட்டக்க நான் லெஃப்டில் நான் போயிருப்போம் அந்த பையன் அங்கே நின்றுக்கிட்டேன் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்ன்றப்பில்ல அப்புறம் கார் டிரைவர் இறங்கி வந்து என்ன சார் பார்த்து வரதுலேயே நான் நீ திடீர்னு பிரேக் போ நானும் சுலோவாக தான் வர்றேன் நீங்களும் சுலவை தான் வர்றீங்க நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் போட்டாவது நிறுத்தியிருந்தாலும் நான் ரைட்டில் போயிருப்பேன் நீங்கள் பிரேக்கு போட்டிருக்கீங்க காரில் ரெட் லைட்டும் எரியல நீங்கள் போகிட்டுருந்து நானும் வந்துட்டுருக்குறான் திடீர்னு நின்ற பிறகு பிரேக்கு போட்டு எதாவது நடந்தது இண்டிகேட்டர் கொஞ்சம் அந்த மேட்ரே இங்கே தான் இண்டிகேட்டர் தான் இருக்குது காரில் இண்டிகேட்டர் இல்லை இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் ஓரம் கட்டுறதுக்கும் போட முடியல அவர் பிரேக்கு போட்டும் லைட்டு ரெட் லைட்டு எரியல இதுதான் மேட்ரு நீங்கள் நீங்கள் வாங்க சார்னு சொல்லிட்டா நான் வந்துட்டேன் ஒரு சின்ன ஒரு சின்ன காரியம்தான் குறைவு நம்ம மேலே ஒன்றும் கிடையாது நம்ம நாங்கள் ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு கையை கட்டிருந்தாலும் பரவாயில்லை நம்ம ஒதுங்கிக்கலாம் அந்த மாதிரி எதோ நடந்துருக்குது கார் டிரைவரை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க காரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு டிரைவர் சார் நான் இது திடீர் எதிர்பாரம் நடந்தது சார் அர்ஜென்ட்டாக போகணுச்சான்னு சொல்லி கேட்குறாரு இந்த காருக்கு சொந்தக்காரருக்காரியா அவரை வர சொல்லியா அவர் வந்தால் தான் காரை கொடுப்பான் டிரைவர் சொல்கிறாரு சார் அவங்களெலாம் அலைய விடாதீங்க சார் கார் ஓட்டிருந்தேன் நான் தான் சார் தப்பு செஞ்சு நான் தான் சார் எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க சார் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவங்களெலாம் அலைய விடாதீங்க அதெல்லாம் முடியாதியா அவங்களை வர சொல்லியா சார் வர வரமாட்டாங்க சார் பாஸ்ட் ஊழியக்கார் போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஒரு காரணம் இருக்கணும் அவங்களாம் இங்கேலாம் வரமாட்டேன் அது என்ன மாட்டாங்க வந்து தான் ஆகணும் அவர் வந்தால் தான் காரை கொடுக்க முடியும் இல்லைன்னா இங்கே இங்கேயே காரி இங்கேயே கிடக்க வேண்டியதுதான் உடனே ஐயா இந்த மாதிரிங்க ஐயா நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் காருக்கு சொந்தக்காரங்க வந்தால் தான் காரை எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டாங்க ஐயா எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க ஐயா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க த தம்பி நான் அங்கே வந்துடுறேன் தம்பி நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வாடகை கார் பிடிச்சி நான் வந்துடுறேன் பாஸ்டர் டக்குன்னு எப்படியோ ஆட்டோ பிடிச்ச கார் பிடிச்சாரோ வந்துட்டார் எல்லாம் கவனிச்சிக்கிங்க அந்த பாஸ்டர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் படியில் அப்படி காலை எடுத்து வச்சார் ஸ்டேஷனில் உள்ள அத்தனை போலீஸ்காரெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க அந்த பாஸ்டர் யாருன்னே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ்காரங்களுக்கும் தெரியாது அவர் யாருன்னே தெரியாது அவர் பாஸ்டர்னு தெரியாது அந்த பாஸ்ட்டு காலை எடுத்து வச்சர் அத்தனை போலீஸ்காரெலாம் எந்திரிச்சி நிற்கிறாங்க கார் டிரைவர் சொன்னா இவங்க தான் கார் ஓனர் சாவி எடுத்து சாவி எடுத்து கொடுத்து நீங்கள் கிளம்பிடுங்க சீக்கிரமாக கிளம்பிடுங்க நான் பாஸ்ட் கா சாவி எடுத்து டிரைவர் நீ கிளம்புங்கிட்டார் நேராக பாஸ்ட்ரு வர்றார் அந்த கார் மரத்தில் மோதிட்டுன்னு சொன்னீங்களே அந்த காருக்கு சொந்தக்காரனான் தான் என்னை வர சொல்லி சொன்னீங்க அதான் வந்திருக்கிறேன் அப்படி போய் போலீஸ்காரங்கள சொல்கிறார் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க ஐயா நீங்கள் கிளம்புங்க ஏன் நான் சாவியை கொடுத்துட்டேன் நீங்கள் கிளம்புங்க ஏன் வர சொன்னாங்க எதுக்கு வர சொன்னாங்க தெரியவே தெரியாது சாவி எடுத்து கொடுத்துட்டாங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவர் யாருன்னே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள யாருக்கும் தெரியாது ஒரு கத்துழைப்பினுடைய வாழ்க்கையில் உத்தமம் இருந்தால் எவ்வளவு பெரிய உயர் அதிகாரிகளையும் கத்தர் எழுந்து நிற்க வைப்பார் சரிங்களா உத்தமம் தான் வாயில் திறந்தாலே பொய்யா போயிடுது வாயை திறந்தால் பொய்யா போயிடுது வாயை முடி நெய்யா போயிடுது அப்புறம் எங்கிருந்து கத்தர் செய்யறது உண்மை உத்தம இருந்தா போதும் யாரையும் எழுந்து நிற்க வைப்பார் கத்தர் நான் பெருமைக்கு சொல்லிங்க பெரிய பெரிய அதிகாரம் நான் பார்த்துருக்குறேங்க பெரிய பெரிய அதிகாரிகள் நம்முடைய சபை சம்பந்தமாக ஒரு காரியம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு கடிதம் கொடுத்துருந்தேன் நமக்கு கரண்ட்டு குடிநீர் இதெல்லாம் தேவைப்படுது அந்த நேரத்தில் கொடுத்துருந்தது அப்போ அது சம்மந்தமாக அங்கே சர்ச்சை நடக்கிறது உண்மை விசாரணைக்காக கலெக்டர் ஆஃபீஸ் வந்து ஆர்டிஓக்கு அனுப்பிட்டாங்க ஆடியோ வந்து இங்கே விசாரணை வந்து நேரில் பார்த்துட்டு தாசில்தார் எனக்கு ஃபோன் பண்ணார் ஆடியோ வந்தாங்க உங்கள் இடத்த பார்த்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் நேரில் உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்லி தாசில்தார் நான் இருக்கணும் என் நம்பரை கொடுத்துருந்தேன் அவர் நம்பரும் என்கிட்ட இருக்கும் ஃபோன் பண்ணாங்க ஆடியோ உள்ள உட்காந்துருக்கார் உள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டர் தாசில்தார் விஏஓ ஆர்ஐ இந்த பகுதியில் உள்ள சில முக்கிய பிரமுகர்கள் அரசியல் சமுதாயத்தில் முக்கிய பிரமுகர்கள் இதான் முக்கியமான காரியமாக அங்கே கலந்து இதை இருக்காங்க அது எனக்கு தெரியாது கூப்பிட்டாங்கன்னு நான் போனேன் அங்கே தாசில்தார் ஆஃபீஸில் உள்ள உதவியாளர் வெளியேனார் இப்போ போகக்கூடாதுங்க அப்படின்ட்டு தாசில்தார் சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க இப்போ கொஞ்சம் இருங்க நான் கேட்டு வந்துடுறேன்ட்டு உள்ளட போய் தாசில்தார்ட்ட கேட்டு வந்து இல்லை ஐயா உங்களை விழுற வர சொன்னாங்க போங்கன்னு சொன்னார் உள்ள போனங்க நல்லா திரும்பவும் கவனிச்சிக்கிங்க நான் பெருமைக்கு சொல்லலை தாசில்தார் பிஎஓ ஆர்ஐ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த குத்தானத்தில் உள்ள சமுதாயத்தில் உள்ள உயர்ந்த மனிதர்கள் அவ்வளோ பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க நான் உள்ள போய் சார் வணக்கம் அப்படின்னு சொன்னேன் யார் இவங்க ஆர்டிஓ கேட்குறாரு தாசில்தார் இவங்க தான் சர்ச்சி பாஸ்டர் உட்காருங்க சார் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு ஆள் தான் அங்கே உட்காந்துருக்குறேன் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க எனக்கு முன்னாடி இது எனக்கு வந்ததில்லை தேவனுக்கு கொடுக்குற கணம் அந்த ஊழியர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அப்படி காலை வச்சதுமே அத்தனை பேர் எழுந்திரிச்சு நின்றுனாங்களே அவர் யாருன்னே தெரியாது கத்தை எழுந்து நிற்க வைக்கிறார் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க சுகபோக வாழ்க்கையை என்ன செய்யணும் கத்திரி பிள்ளைங்க மறந்துடணும் அது என்ன சுகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை என்ன அடுத்தவர்களை பார்க்கும்போது அவங்க கிட்ட இவ்வளவு காஸ்ட்லியா ட்ரெஸ் இருக்குது அடுத்தவர்களை பார்த்து அவர்களுடைய ஒரு மேன்மையான வாழ்க்கையை பார்த்து தனக்கு இல்லையே என்று எண்ணுவது இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பது அவசியம் எதுவோ அதை கத்தரே கொடுத்துருவாரு அவசியம் என்று இருக்கும்போது அதை கேட்கவே வேணாம் கத்தர் கொடுப்பார் ஒரு கத்துரிய பிள்ளை அது இல்லை இது இல்லை என்று எண்ணிக்கொண்டு யோசித்து கொண்டிருப்பதெல்லாம் அது அவசியம் இல்லாதது அது மனிதனுக்கு அவசியம்தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவசியம் இல்லாதது ஏன்னா அது அவசியம்னா கத்தரி கொடுத்துருவார் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்களே இப்போ தம்பி சிவா எங்கே இருக்கார எழுபது எண்பது எழுபது எண்பது அதுதான் வண்டி ஏன்னா திருவாரூர் போய் அங்கே சர்ச்சு முடிஞ்சு அதை விட்டு வர்றான் சீக்கிரம் அப்போ தான் சீக்கிரம் வரலாம் அங்கே முடிகிறது லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் வர்ற வழியில கொஞ்சம் டிராஃபிக் அதிகம் அங்கங்கேயும் சில தொந்தரவுகளாக இருந்தது வர்ற வழியில் பார்த்தா போலீஸ் செக்கிங் இப்படி பல காரியங்கள் தாண்டி வர வேண்டியிருக்குது நிறைய அதெல்லாம் டைம் போயிடுச்சு இப்போ இங்கேருந்து பறந்துக்கிட்டு போய் திரும்ப அங்கிருந்து பறந்துக்கிட்டு வ வர்ற ஒரு ஆளுக்கு என்ன தோணும் ஒரு கார் இருந்தனா கொஞ்சம் சிரமம்லாமல் போகலாம் ஒரு கார் இருந்தால் சீக்கிரமாக போகலாம் என்ன வருமா வராதா அது தேவைன்னா கத்தரை கொடுக்க கொடுக்க கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா சொல்லுங்க அது தேவை என்றால் கத்தர் கொடுப்பாராக கொடுக்க மாட்டாரா ஒரு முறை இதே போல் திருவாரூருக்கு போயிட்டுருக்கிறான் பூந்தோட்ட பேரலத்தில் கேட்டு போட்டாங்க வருஷ நிற்குது கடைசியில் நிற்கிறேங்க நான் போகும்போது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு கார் இருந்தால் கூட என்ன செய்யலாம் ஒரு கார் இருந்தால் இப்போ அவசரமாக போக வேண்டியது கார் இருந்தால் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் மழை வர தூக்கிட்டு இருக்குது மழையிலும் நனையாமல் சிரமம் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு யோசிச்சேன் நான் சொல்கிறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கேட்டு போட்டிருக்காங்க கடைசியில் நிற்கிறான் கடைசியால் நான் தான் அப்போ தான் கேட்டு திறக்கிறாங்க எல்லாம் வரிசையாக லாரி பஸ்ஸு டிராக்டரு எல்லாம் போல் வாகனம் தான் நிற்கிது ஒன்று ரெண்டு தான் டூ வீலர் நிற்கிது லேசாக அப்படியே நகர ஆரம்பிக்குது நகர ஆரம்பிக்குது அந்த சைடில் கேப் இருக்கும் பாருங்களேன் அந்த கேப்பில் புகுந்து நான் முந்திக்கிட்டு நான் போயே போயிட்டான் ஒரு லாரி ஒரு பஸ்ஸு ஒரு டிராக்டர் ஒன்று கூட எனக்கு முன்னாடி வரவே இல்லை நான் போயிட்டான் போகிற வழியில் ஆண்டர் கேட்டார் நீ காரில் வந்தினால் கடைசி தான் வரணும் நீ வீலர் வந்தனால முன்னாடி போயிட்டு போகும்போது யோசித்தான் மழை தூருது வெயிலின் சமயத்தில் சந்திக்க விட்டுருக்குது ஒரு கார் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் போயிடலாம் இந்த மாதிரி மழை நனையாமலும் போயிடலாம் யோசித்தேன் அவ்வளோ நம்ம வாங்க போகிறதில்ல இருந்தால் அப்படின்னு யோசித்தான் நான் போன பிறகு நீ நீ காரில் வந்தால் கடைசியாக தான் வரணும் இவ்வளவும் தாண்டி நீ என்றைக்கு வர்றது வீலரை வந்துன்னா தான் முன்னாடி இருக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கார் வாங்க முடியுமா முடியாதா சொல்லுங்கள் கார் வாங்க முடியுமா முடியாதா எத்தனையோ பேருங்க கார் கம்பனில் வேலை பார்க்குற எத்தனையோ பேர் பெட்ரோல் போடப்போ அங்கே போட்டுட்டு விளம்பரம் இருப்பாங்க சார் நூறுரூவா கட்டினா நூறுரூவா கொண்டு வாங்க சார் கட்டினாக்கா உடனே டியூ நீங்கள் டியூ கட்டினா போதும் சார் மாதம் 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 டியூ கட்டிக்கலாம் சார் எத்தனையோ பேர் ஏன் நம்ம தம்பி விஜயகுமார் மாருதி சுசி கம்பனில் தான் வேலை இருக்காரு இந்த தம்பி வேலைக்கு போன பேச பாஸ்டர் தான் கார் எடுக்கிற மாதிரி இருந்தால் வேணால் எடுங்க பாஸ்டர் ரேட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி டியூவில் எடுத்துக்கலாம் பஸ்டர் நான் சொல்லி பேசி விட்றேன் மாஸ்டர் மற்றவங்களோட நல்லா கம்மி பண்ணி தருவாங்க பாஸ்டர் எனக்கு அது தேவையில்லை டியூ கட்டிக்கிட்டு கார் வச்சுக்கணுன்னா எனக்கு அவசியமே இல்லை என் ஆண்டர் கொடுத்தாருன்னா வச்சுக்குவோம் கொடுக்கலையே வேணாம் எதுவாக இருந்தாலும் டியூ கட்டுற பொருள் நமக்கு வேண்டாம் அது கத்தர் கொடுத்த பொருள் அல்லவே அல்ல அது எனக்கு நான் எடுத்த தீர்மானம் நான் உங்களை குற்றப்படுத்துகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க வாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் வேணால் விஜயகுமார்ட்ட கேட்டு பாருங்க வாங்கலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கத்தர் கொடுக்காமல் இருக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்காது இசைவல் மக்கள் காடை வேணும் காடை வேணும் கத்தாங்க கற்றுனாங்க என்ன இங்கே பார்த்தாலும் வெறும் காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு கவிச்சு கூட சாப்பிட்டது இல்லையே அந்த மாதிரி நம்மூர் ஆட்கள் மாதிரி வந்துடுச்சு உங்களுக்கு உடனே பாருங்க ஒரு காற்று கீழ்காற்றை அனுப்பினார் எங்கேயோ பறந்து சென்றிருந்த காடைகள் எல்லாம் இஸ்ரேவல் மக்கள் இருக்கிற இடத்துல வந்து பொத்து பொத்து பொத்துன்னு கூட்டம் கூட்டமாக விழுது எல்லாத்தையும் பிடித்தாங்க கட் பண்ணாங்க சமைச்சு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு பெருமூச்சு விட்டுட்டு எல்லாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் கேட்டதை கொடுத்தார் அவர்கள் அந்த ஜனங்கள் கேட்டதை கொடுத்தார் அவர்கள் ஆத்மாவிலோ இழைப்பை அனுப்பினார் நம்ம ஒத்த காலம் நின்று பிடிவாதமாக கேட்டாக்க சரி போ இந்தா தரம் பிடிச்சிக்க போ பிடிச்சி தொலை விருப்பப்பட்டு மனதார சந்தோஷமாக கொடுக்க மாட்டார் கத்தர் பிடிவாதமாக கேட்குற இந்தா பிடிச்சிக்க ஆனால் மனசில் சமாதானம் இருக்காது நான் சொல்லலை வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஆறில் வரும் அவங்க கேட்டதை கொடுத்தார் ஆனால் அவங்களுடைய ஆத்மாவில் என்ன செஞ்சாரான் இழைப்பை அனுப்பினார்னா ஆத்மாவில் சோர்ந்து போகிறாங்க சமாதானம் இல்லை கத்தர் கொடுக்கும்போது தான் ஆசீர்வாதம் கத்தர் கொடுக்கும்போது தான் மகிழ்ச்சி நான் சொல்கிறது காருன்னு காரை மட்டும் நினச்சிக்காதீங்க ஒரு பேனா வாங்குகிற காரியமாக தான் சரி ஒரு பேனா வாங்குகிற காரியமாக தான் சரி நான் இப்போல்லாம் கொஞ்சம் மறக்காமல் பாக்கெட்டில் பேனாக வச்சுக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க பேனாக எடுத்து வைக்க மறந்துடுவேன் சமயத்தில் பேனா ரீஃபுல்லாம் தீர்ந்து பேனா பேனை வாங்குறது தான் மறந்துடுவோம் காலையில் கிளம்புவோம் பேனாக இருக்காது அல்லது பேனா சரி போய் வாங்கிட்டு வருவோமான்னு யோசிப்பேன் டைம் பார்ப்பேன் மணி ஒம்பது தான் ஆகுது கடையில் தான் போய் ஒரு பேனை வாங்கிட்டு வந்துடுவோமா இங்கே கூட இருக்குமே வாங்குவோமான்னு யோசிப்பேன் கவனிச்சிக்கிங்க அவன் தான் புரியும் அவர் அஞ்சு ரூபாய்க்கு பேனா வாங்குறது தப்புங்களா பேனா பாக்கெட்ல இல்லை அஞ்சு ரூபா கொடுத்து பேனா வாங்குறது தப்பா வாங்குவோமான்னு யோசிப்பேன் ஆனால் மனதில் வந்து வாங்கணும் போல இருக்காது வாங்க பேனா வாங்கணும் வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வராதுனாலே பேனா இல்லாமலே கீழே வந்துடுவேன் இங்கே வந்து நின்று ஜபத்தை ஆரம்பிக்க போவேன் சிஸ்டர் கிருபாலட்சுமி இருக்காங்களா இருக்காங்களா அங்கே இருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க மூன்று முறையோ அல்லது நான்கு முறையோ தெரியலிங்க பேனா இல்லாமலேயே பேனா வாங்குவோமான்னு யோசிப்பான் வாங்க அந்த எண்ணம் வராதுனால வந்துடுவேன் இங்கே வந்து ஜபத்தை ஆரம்பிக்க போவேன் அவங்க பையன் ரிச்சர்டு எங்கே இருக்கான் வரல ரிச்சர்டுன்னு என்ன அர்த்தம்னா குச்சேடுன்னு அர்த்தம் அவன் வந்து பேனை உடன் நின்றுருப்பான் என்னடா இது உங்களுக்கு தையாக வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் நீங்கள் அவங்க சிஸ்டர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னான்னு தெரியல மூன்று முறையோ நான்கு முறையோ எப்போதெல்லாம் பாக்கெட்டில் பேனா இல்லாமல் இருக்குது வாங்க மறக்காமல் இருக்கிறோன்னா அப்போதெல்லாம் வாங்கலான் என்ற எண்ணம் வருகிற போதிலும் அது வாங்க வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் வரும்போதெல்லாம் பேனா ரெடியாக அங்கே நிற்கிது வேறு அஞ்சு ரூபா பேனா தான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் காருக்கு சொல்லலை ஃப்ளைட்டுக்கு சொல்லலை சின்ன சின்ன காரியத்திலும் கத்தர் கொடுத்து பெற்றுக்கொள்ளும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சி அலையலுயா செபிப்போம் அலலுயா அல்லுயா ஹலலுயா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஆமே நல்லவர் நிர் நல்லவர் நிர் நல்லவர் ஆமேன் ஆமேன் வாயை திறந்து எல்லோரும் கற்றுனக்கு செபிப்போம் ஆண்டவர் நீர் அப்பா நம்முடைய வார்த்தைகளை எனக்கு நேரையாக அனுப்பிருக்கா ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்தரி துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கத்திர என்னோடு கூட பேசினார் ஏதோ கத்துடைய வார்த்தைக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் என்பவர்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள் எழுந்து நின்று செபியுங்கள் நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின்படியும் அல்ல என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சொந்த விருப்பத்தின்படியும் அல்ல என் உறவுகள் நண்பர்கள் தோழிகள் மற்றமற்ற யாருடைய விருப்பத்தின்படியும் அல்ல யாரையும் திருப்திப்படுத்தும்படியும் அல்ல நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவே மாட்டேன் என் ஆண்டவர் சொல்கிறபடி தான் நான் வாழ்வேன் என் ஆண்டவர் விரும்புகிறபடி தான் வாழ்வேன் இந்த நாளில் நடு கூட பேசினார் என்று சொல்லி கத்திரை நோக்கி செப்பிப்போமா யாரெல்லாம் கத்தர் என்னோட கூட பேசினார் என்று சொல்கிறீர்களோ தயவுசெய்து எல்லாரும் கத்தர் நோக்கி ஜோம் பண்ணுங்க கத்தாவே உமக்கு நன்றி ஐயா கத்தாவே உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா லாட் ஹலலுயா hallelujah என்னோடு பேசின தெய்வமே உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ்ந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உத்தமமாய் வாழ்ந்து உதவி செய்யுங்கப்பா மனிதர்கள் சொல்லுகிறபடி மனிதருடைய ஆலோசனைபடி அல்லது மனிதர்களை திருப்திப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழ்ந்து உண்மை துக்கப்படுத்தாதபடி நான் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆம் மேன் ஆம் மேன் நான் எதையெல்லாம் விரும்புகிறேனோ அதையெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் நினைப்பது சரியல்ல என்று என்னோடு கூட பேசுனீங்கப்பா நான் ஆண்டவரே நீர் எதை விரும்புகிறீரோ அதன்படி வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துட எனக்கு உதவி செய்யுங்கப்பா மேன் ஆமேன் 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 ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் 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 ஆமேன் நீங்கள் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல ஏ கண்கள மூடனும் இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல ஏ கண்கள மூடனும் ஏ கண்கள மூடனும் എങ്കിൽ പറോകത്തേവനെ എന്താണ് വിലയിലും ചിക്ക ആണ്ടീർ ഇന്നിലേ ആരാധിക്ക കൃപിതീർ നമ്മുടെ വാർത്തകളെ കടക്ക കൃപി കേട്ട വാർത്തയ്ക്ക് ഒപ്പിക്കൊടുത്ത ഒവർ മീതും உம்முடைய அளவில்லாத கிருவை கடந்து வரட்டும் தக்கப்பனே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் ஐயா ஒவ்வொருவோட உம்முடைய கரம் இருந்து இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி சகல விதத்திலும் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்துட உம்மை சகல விதத்திலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு வாழக்கூடிய அனுபவத்தை தங்களை வைத்துக்கொள்ள கத்தனியர் ஒவ்வொருக்கும் கிருபை செய்வீராக மனிதருடைய வீணான வார்த்தைகளுக்கு ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து மனிதர்களை பெரியப்படுத்தி வாழக்கூடிய அனுபவத்திற்கு தங்களை விட்டு கொடுக்காமல் உம்மை பெரியப்படுத்தி உமக்கு பெரியமாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கத்தனை கருவை செய்வீராக ஒப்ப கொடுத்த ஒவ்வொரு மீது உடைய கரம் கூட இருந்து அப்படியே பலப்படுத்தி நடத்தும்படி உம்முடைய மாறாத நாமத்தில் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபரலி மறவாதே ஆமேன் நம்முடைய நம்முடைய இயேசு இயேசகசுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அனினமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் கத்துடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன் மேன் ஹலலூயா 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் கத்ததாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்